பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கு கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சென்னை ரசிகரஞ்சனி சபா நடத்துகின்ற தமிழிசை சாரல் விழா சென்ற 26/2/20 தொடங்கி வருகிற 19/3 நிறைவடைகிறது. 8 நாள் நிகழ்ச்சி. அதில் பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, பல சௌகரியங்களுக்கு இணங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த விழா நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த தேதியெல்லாம் நீங்கள் குறித்து கொண்டு தவறாமல் வருகை தருவதும் தெரிந்து எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி. இந்த ஆண்டு ஒரு திமேட்டிக்காகவும் குறிப்பாக நம்முடைய தமிழ் இசைக்கு தொண்டு செய்த பெரியவர்கள் இசைக்கலைஞர்கள் அவருடைய வரலாறு, அவர்கள் நமக்கு கொடையாக தந்து போன பாடல்கள் அதை பற்றிய விவரம், அது மட்டுமல்ல அந்த பாடலை மேடையில் பாடுகிற அளவிற்கு இசைக்கலைஞர்களெல்லாம் வருகை தந்து இங்கே நம்மை பெருமைப்படுத்துவது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியது. நான் கண்டவரை ஒரு புதுமையான நிகழ்ச்சி என்று நானே நினைக்கின்றேன். அதற்கெல்லாம் அடித்தளமாக அமைந்தது எது என்று சொன்னால், இந்த அவையை சார்ந்த தலைவர் செயலாற்ற பெருமக்கள் அனைத்திற்கு மேலாக துணைத் தலைவராக இருந்து இதை நெறிப்பிடித்து கொண்டிருக்கிற எங்கள் மதிப்புக்குரிய திருமதி அருணா பிரபு ரங்கநாதன் அம்மையார் அவர்கள் மிகவும் அடித்தளமாக இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன்படிதான் கடந்த இது மூன்றாவது ஆண்டு அறிமுகமே இல்லாத யாருக்கும் தெரியாத பாட்டு தெரியும் இந்த பாட்டு என்று, ஆனால் அந்த பாட்டை யாத்தவர்கள் எழுதினவர்கள் யார் என்று பலருக்கு தெரியாது. அந்த பாடலுக்கு உரிய அவரை பற்றி தெரியும், அவர்கள் என்னென்ன பாடல்கள் பாடினாலும் தெரியாது. இது தெரிந்தால் அது இல்லை, அது தெரிந்தால் இது இல்லை என்கின்ற ஒரு அது ஒன்றும் குறை இல்லை, நமக்கு அதில் பயிற்சி இல்லை, அதை பற்றி சிந்திக்கலை. அதை இது போன்ற ஒரு அமைப்புகள் எடுத்து தொகுப்பாக செய்கிற போது, ஓ இப்படியெல்லாம் தமிழிசைக்கு தொண்டு செய்தவர்கள் இருக்கார்களா என்று எண்ணி வியக்க தோன்றுகிறது. இந்த பட்டியலில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நிறைய வாக்கியக்காரர்களை நாங்கள் குறிப்பிட்டு அவருடைய பாடல்களை எல்லாம் அந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் பாட வேண்டும் என்றும் அந்த வாக்கியக்காரரை பற்றி எங்களுக்கு செய்திகள் சொல்ல வேண்டும் என்று பல அறிஞர்களை இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற அம்மையார் திருமதி ஆர் எஸ் ஜெயலட்சுமி மேடம் போன்றவர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற எங்கள் டாக்டர் அலமேலு ராமகிருஷ்ணன் அம்மா போன்றவர்களையெல்லாம் கேட்டு நாங்கள் அணுகி இது பெரிய பொக்கிஷம், அதை நாங்கள் துரட்டி உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நாங்கள் ஏதோ பெருமையாக சொல்கிற மாதிரி கூட உங்களுக்கு இருக்கோம். ஏன்னா அதில் இருந்து சிரமப்பட்டவன் என்கின்ற முறையில், அதை சிரமமாக எனக்கு தோணவில்லை, அதில் மெனக்கட்டவன் என்கின்ற முறையில் இந்த கருத்தை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆக இன்றைய தொடர் 8 தொடர்களிலே இன்று 5வது தொடர், இன்னும் 4 நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. இன்றும் நாளையும் கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு 18/19 அடுத்த வாரம், அதோடு இந்த தொடர் 8 நாள் தொடர் நிறைவாகிறது. ஆக இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இதுவரை வந்தது போல இன்றும் வருகை தந்து பெருமை தந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் சபையினுடைய சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல் இன்றைய தினம் அமரராக ஆன நம்முடைய தமிழிசைக்கும் நம்முடைய தொன்மை கர்நாடக இசைக்கும் வித்தாக வாழ்ந்து போன திரு லால்குடி ஜெயராமன் அவர்கள், பதங்களெல்லாம் நிறைய பதமாக பாடிய கணம் கிருஷ்ணய்யர் அவர்கள், பெரிய சங்கீத விற்பனர் ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்கள், திரு மதுரை சீனிவாசன் அவர்கள் போன்ற இந்த 4 பெருமக்கள் அவர்களுடைய பெருமையை ஒருவர் சொல்லவும், அவர்கள் நமக்கு தந்து போன பாடல்களை ஒரு குழுவினர் பாடவும், இப்படியாக நிகழ்ச்சிகள் வழக்கம் போல் அமைந்தது. இன்றும் இப்படித்தான் அமைந்திருக்கிறது. ஆக பாட்டும் பேச்சுமாக
இன்று அமைகிறது. இதை நமக்கு வழங்க வந்திருக்கின்ற பெரிய இசை விற்பன்னர், ஆராய்ச்சியாளர், சென்னை பல்கலைக்கழகம் இசைத்துறையில் பல காலம் ஆசிரியராக இருந்து பெருமை கொண்டு தற்போது சென்னை சங்கீத வித்வத் சபையில் பெரிய பொறுப்பை வகித்து இசைக்கு தொண்டு செய்கின்ற வீணை கலைஞர் திருமதி ஆர் எஸ் ஜெயலக்ஷ்மி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நிறைய செய்திகள் அவரிடத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி அவர்கள் மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடியவர் ஒரு சிலரே. ஆக அவர்களை உங்கள் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்கள் பாட்டோடு பேச்சோடு இணைந்து நமக்கு இசை வழங்க வந்திருக்கின்ற குழுவினர் ஸ்ரீகாந்த் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குரல் இசை, ஆனையாம்பட்டி வெங்கடேசன் அவர்கள் வயலின் இசை, திரு சிதம்பரம் சாய் சங்கர் அவர்கள் மிருதங்க கலைஞர். ஆக இந்த மூன்று பெருமக்களையும் உங்கள் சார்பாக, சபையினுடைய சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவருடைய நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் துவக்கமாக ஒரு பாடல் பாடுவார்கள், பின் அவர்களுடைய உரை தொடங்கும். நன்றி, வணக்கம். வேதனாயக்கி வெண் தாமரை
பாள் வேதனாயகி பெண் தாமரைவாள் வேதனாயகி சா தரி தரி சாதனிதபெண் தாமரைவாள் வேதனாயகி தரி தரி சாதனிதபரிவாள் வேதனாயகி சாநிதபமகரி சரி கரி சனித நிதபமகரி தயமபதனி சரிவெண் தாமரைவாள் நாயகி சாநிதபமகரி சாரி கரி சனித ரீ நிதபமகரி தய பபதனி சரிவம் தாமரைவாள் வேதனாயகி சாநித நிதபமபமகரி சரி க சரி சனித நிசாரி பமகரி நிதபமதரி சனித நிசாரி க மகரி மகரி பபதனி சனித சனித நிசாரி பபதனி சரி வெண் தாமரைவாள்ேதனாயகி சனித நிதபமபமகரி சரி க சரி சனித நிசாரி பமகரி நிதபமதரி சனித நிசாரி க மகரி மகரி மபதரி சனித மதனித நிசாரி மபத நிசாரி தாமரைவாள் ரீ கமகரி சரி சீ தரி கமகரி சரி சீ சனி தனி தபமரி சனி தனி தப மதரி பமகரி சனி தரி சீ சனி தனி தப மதரி பமகரி சனி தரி ச ரே பால் மமகரி ரே சரி சபமகரி ரே சனி தனி சரி சரி பபத பத நி சனி தனி சரி சரி கமகரி சரி க சரி வண் தாமரைவாள் வேதனாயகி ரீ தரி கமகரி சரி சே சனி தனி தபமதரி சனி தனி தப மாயதரி பமகரி சனித ரே சி பால் மமகரி ரே சரி சிதபமகரி ரே சனித நி சரி சரி மபத பதனி சனித நி சரி சரி கமகரி சரி க சரி வெண் தாமரைவாள் வேதனாயகி வெண் தாமரைவாள் வேதனாயகி எல்லோருக்கும் நமஸ்காரம். முதல்ல இந்த தமிழ் இசை சாரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை சபா நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து இவ்வளோ முன்னேற்பாடுகள் செய்து செய்பவர் வந்து கோடிலிங்கம் அவர்கள். அவர் தான் என்னை இதை பேச சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்தார். முதல்ல அதுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த கச்சேரி பண்ணுறச்சே அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஒரு வர்ணத்தோடு ஆரம்பிக்கணும், அப்புறம் ஒரு பிள்ளையார் கீர்த்தனை, அப்புறம் மெயின் ஆலாபன பாடி, அதுக்கப்புறம் அதுக்கு பதம், இப்படி கடைசியில் வரும் தில்லானா. ஸோ இந்த எடுத்துட்டுருக்கிற இந்த நாலு கம்போசரோட பாடல்கள் மாறி மாறி அமையும். அந்த ஒரு கச்சேரியோட ஒரு என்ன லிஸ்ட்டுக்கு தகுந்தபடி எப்படி பாடணுங்கிற அந்த முறை இருக்கு இல்லையா. ஒரு ஆலாபனம் பாடணும்னா அதுக்குன்னு ஒரு பாட்டு எடுத்துக்கணும். தில்லானாங்கிறது கடைசியில் வரும், வரணுங்கிறது முதல்ல வரும். அது மாதிரி ஒரு பேச்சு எடுத்துக்கிறச்சையும் அதில் நமக்கு ஏதாவது ஒரு
ஆர்டர் இருக்கணும். ஒருத்தர் பேசிட்டு இன்னொருத்தரை பேசறச்சு அதுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் பேச எடுத்துக்கொண்ட ஒரு கம்போசரோட ஆர்டர் எப்படின்னு கேட்டால், முதல்ல கணம் கிருஷ்ணய்யர். ஏன் அவரை எடுத்துட்டேன்னா, அவர் வந்து தியாகராஜர் காலத்தவர். ஸோ ஒரு வரலாற்று அடிப்படையில் பார்க்கறச்சே அவர் முதல்ல அப்படிங்கிறதுனால அவரை பற்றி பேசிட்டும், அதுக்கப்புறம் அவருடைய பாடல்கள் தொடரும் பொழுது அடுத்தடுத்த கம்போசரை பற்றி பேசலான் இருக்கேன். இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. எதுக்குன்னா, நம்ம எல்லா பாட்டையும் அவர் சொன்ன மாதிரி பாடுறோம். அது யார் பண்ணினது, எப்போ பண்ணினா, எங்கே பண்ணினா, அதெல்லாம் நம்ம வந்து பாட்டு கற்றுக்கிறச்சேயோ அதை கச்சேரியில் பாடுறச்சேயோ யோசிக்கிறதில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆய்வாக அதை வந்து ஒரு கட்டுரையாக படிக்கிறச்சே நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுட்டே ஆக வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கும் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இதன் மூலமாக தான் நம்ம அதை ஒரு ஆழமாக சென்று பார்க்குறோம். அந்த விதத்தில் இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லுவேன். இந்த கொடுத்துருக்கிற இந்த நாலு பேரில் கணம் கிருஷ்ணய்யர் ஒரு காலத்தவர், அவர் வந்து ஒரு மும்மூர்த்திகள் காலத்தவர். பாக்கி மூன்று பேர் ஜி என் பாலசுப்ரமணியம், லாலுகுடி ஜெயராமன், டி ஸ்ரீனிவாசன், மதுரை டி ஸ்ரீனிவாஸ் சீனா குட்டின்னு சொல்லுவா அவர். இவா வந்து நம்ம காலத்தவர்கள். நிச்சயமாக நம்ம எல்லாரும் அவரை பார்த்துருப்போம், மூணு பேரையுமே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டால், ஒருத்தர் பாடகர், ஒருத்தர் வயலினிஸ்ட், ஒருத்தர் மிருதங்கிஸ்ட். ஸோ இந்த மூணு பேரோட ஒரு காம்போசிஷனில் எப்படியெல்லாம் ஒரு அவர்களுடைய அந்த ஒரு அவர்களுக்குன்னு இருக்கிற திறமை இருக்கு இல்லையா, அதை எப்படி அவர்கள் அதில் கையாண்டிருக்கார்கள்னு பார்க்கலாங்கிறது தான் என்னோட இன்னிய முயற்சி. ஸோ முதல்ல நான் கணம் கிருஷ்ணய்யரை முடிச்சு விடுறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப முற்பட்ட காலம், தட் இஸ் 18th century. அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தா 1719 to 1854. இவரோட தந்தை வந்து ராமசுவாமி ஐயர். இவர் வந்து முதல்ல இசை வந்து அவர் தந்தைக்கிட்டேயே கற்றுண்டாலும், மெயினாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இசைக்கு ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்கிட்ட போனோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவர் கற்றுண்டது பச்சிமிரிய மாதிய பெயர். பச்சிமிரிய ஆதிய பெயர் யாருன்னா, சியாமா சாஸ்திரிக்கு பல்லவி கோபாலயர்கெல்லாம் குரு. ஸோ அவளோட கற்றுக்கிற வாய்ப்பு இவருக்கும் கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லணும் அவரை பொறுத்த வரைக்கும். அவர் பாடல்களை நம்ம இன்னைக்கு பாடுறது நமக்கு ஒரு பாக்கியம். பிகாஸ் ஒரு அசோசியேஷன் சொல்லுவோம், எந்த குரூப்போடு நம்ம இருக்கோமோ அவர்களுடைய தாக்கம் கட்டாயம் நம்ம மேலே வந்துடும். அந்த மாதிரி இவருடைய பாடல்களை பார்க்கறச்சே நிறைய தியாகராஜரோட, ஈவன் கோபாலகிருஷ்ண பாரதியோட, ஏன்னா கோபாலகிருஷ்ண பாரதியும் தியாகராஜர் காலத்தவர், அவர்களுடைய அந்த ஒரு தாக்கம் இவரோட பாடலில் நிறைய தெரியுது. இவர் அதுக்கப்புறம் ஆதிய பேருக்கு அப்புறம் யார்கிட்ட கற்றுக்கிறார் அப்படிங்கிறச்சே, சியாமா சாஸ்திரி ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு தெரியும், அவர் வந்து இந்த பொப்புலி கேசவையா அப்படிங்கிறவரை ஒரு பல்லவி காம்படிஷனில் ஏதாவது என்ன சொல்கிறது வின் பண்ணுறார் அப்படின்னு வரும். அப்போ தான் அவர் வந்து இந்த சிம்மநந்தன சரபநந்தன தாளங்கள்லாம் கூட அதில் பல்லவி கம்போஸ் பண்ணுறாருன்னு தெரியும். அந்த பொப்புலி கேசவையா கிட்ட இவர் கணம் கற்றுக்கொள்கிறார். கணம்ங்கிறது என்னன்னு கேட்டால், கணம்ங்கிறதே நாபி ஹிருத் கண்ட ரசனை அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாபிலேருந்து பாடுறது தான் கணம். அதுக்கு தானம்னு இன்னொரு பேர், மத்தியம காலம், இப்படி பல பேர் இருக்குது. ஸோ ஒரு கணம் பாடுறதுக்கு எப்போ கற்றுப்போம்னா, ராகந்தானம் பல்லவி பாடுறதுக்கு தான் கற்றுப்போம். ஸோ இவர் ஒரு பல்லவி வித்வானாக இருந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. அவருக்கு மட்டும்தான் இந்த கணம் கிருஷ்ணய்யருங்கிற அந்த ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. கணம் சீனையர், கணம் கிருஷ்ணய்யர். பாக்கி பேர்லாம் பல்லவி கோபாலய்யர், பல்லவி துரசாமி ஐயர், அவர்கள்லாம் பல்லவி பாடுவதில் அப்படின்னா பாக்கியெல்லாம் பாட தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, ஸ்பெஷலிஸ்ட் அதை பண்ணியிருக்கா. அது மாதிரி இவர் கணம் பாடுவதில் மிகவும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காருன்னு நமக்கு தெரிய வருது.
இவருடைய பாடல்கள்னு எடுத்துட்டா நிறைய அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார். நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது கையளவுன்னு சொல்லலாம், கடல் அளவு அவர் பண்ணியிருந்தாலும் கிடைக்கிறது கையளவு ஒரு 48 இல்லை 50 கீர்த்தனைகள் வரைக்கும் தான் ஒரு புத்தக வடிவில் நமக்கு இன்னைக்கு அவரோடது வெளிவந்திருக்குன்னு சொல்லலாம். ஜென்ரல் இவரை க்ஷேத்ரஜர் நிறைய பதம் கம்போஸ் பண்ணியிருக்கார். இவரை வந்து தமிழ் க்ஷேத்ரஜர்னே சொல்லுவார். எப்படி பாபநாச சிவனை தமிழ் தியாகியர்னு சொல்கிற மாதிரி இவரை வந்து தமிழ் க்ஷேத்ரஜர்னு சொல்லுவார். ஏன்னா நிறைய பதம் பண்ணியிருக்கார். அந்த பதங்கள்லாம் நிறைய நடனத்திலும் இன்னும் கையாளப்படுறது. இன்றைக்கி நிறைய கச்சேரியிலையும் நாம் பாடுகிறோம். இப்போ அவரும் பாடுவார், நீங்கள் அதை கேட்டால் தெரியும். ஸோ இவர் வந்து ஒரு பண்ணின பாடல்களில் இவரோட முத்திரை முதல்ல என்னன்னு கேட்டால் முத்துக்குமரன் அல்லது முத்துக்குமரான் இருக்கும் இல்லை வேளான் இருக்கும். இந்த ரெண்டு முத்திரைகளையும் அவர் கையாண்டிருக்கான்னு தெரியுது. இவர் பல கீர்த்தனைகள் பண்ணியிருக்கார், காவடி சிந்து பண்ணியிருக்கார், கலித்துறை பண்ணியிருக்கார். இப்படி நிறைய கம்போஸ் பண்ணியிருந்தாலும் கிடச்சிருக்கிறது ஒரு 57 பதங்கள் தான். அதுதான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்கிறச்சே அவரும் பாடுவார்னு நினைக்கிறேன், வேலவரே. பாருங்கள், அந்த வேலவரையிலேயே வேலைங்கிற அந்த முத்திரையோடு அவர் ஆரம்பிச்சிருக்கார். அது பைரவி ராகத்தில் அது ஒரு இது பாடுறது அந்தா ஒரு கட்டையா பரவாயில்ல. வேலவரே உம்மை தேடி ஒரு மடந்தை வீட்டையும் வரையில் காத்திருக்கிறவகை என்னவே. சாரி, நான் வந்து ஒரு கட்டையில் ஒரு கட்டை தானே இது ஒன்றை அதில் மதிம சுதியில் பாடின்னு இருக்கேன். இது எதுக்கு ஒரு அவுட்லைன் பாடினேன் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு பதத்தை நிச்சயமாக எல்லாரும் கேட்டிருப்பீள், ஒரு பைரவி ராகம். சி பதம் அப்படின்னாலும் அந்த காலத்தில் பதங்கள்லாம் ஹெவியான ராகத்தில் தான் கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. பைரவி, அட்டானா, தோடி இவர் கம்போஸ் பண்ணியிருக்கிற எல்லா பதங்களுமே இந்த மாதிரி ராகங்களில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு சாதாரண ஏதாவது என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் கொஞ்சம் லைட்டுன்னு எடுத்துட்டா கமாஸ். மற்றபடி இவருடைய எல்லா பதங்களுமே ஒரு ஹெவியான ராகத்தில் ஒரு ராகம் பாடி நரவல் சுரம் பாடுற அளவுக்கு ஒரு அழுத்தமான கீர்த்தனைகளாக இருக்குன்னு சொல்லலாம். இவர் எல்லா கடவுள் மேலேயும் பண்ணியிருக்கார். குறிப்பாக இவர் வந்து வேலவரேன்னு இதுக்கு இருக்கிறதுலே தெரியும், குமரன் மேலே, அதாவது முருகர் மேலே நிறைய பண்ணியிருக்கார். அதை தவிர்த்து கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி, சக்கரபாணி இந்த கடவுள் மேலே இதில் நிறைய பாட்டில் அவர் வந்து கச்சி ரங்க அப்படின்னு குறிப்பிட்டுட்டே வர்றார். ஸோ அந்த கடவுள் மேலே இப்படி பல கீர்த்தனைகள் அல்லது பதங்கள் இவர் எல்லா கடவுள் மேலேயும் பண்ணியிருக்கார். இன்னும் சில குறிப்பிட்ட பதங்கள்னு சொல்கிறச்சே, பாறைங்கும் பார்த்தாலும் கல்யாணி அவர் பாடப்போகிறார். அதே மாதிரி வந்து நித்திரையில் சொப்பனத்தில். சி இவருடைய பாடல்களில் நம்ம முக்கியமாக இன்னொன்று என்ன கவனிக்கணும்னு கேட்டால், கடவுளை ப்ரைஸ் பண்ணி முக்காவாசி அந்த சக்கி கிட்ட சொல்கிற மாதிரி தான் வந்து என்னை காப்பாற்றலை, இன்னும் என்னை வந்து பார்க்கலை அப்படின்னு ஒரு குறை சொல்லி தோழிய ஒரு தூது அனுப்புகிற மாதிரி பாடல்கள். இந்த நித்திரையில் சொப்பனத்தில்னு ஒரு பதம், அது வந்து பந்துராளி ராகத்தில். நான் வேற சுதிலியை பாடிக்கிறேன், அதை கொஞ்சம் நான் இது பண்ணிவிடுங்க போகிறோம். நித்திரையில் சோப்பனத்தில் நேத்து ராத்திரி மேடை மீதினில் நேர்த்தியாயுகந்திருந்தது ஆதுயிலை நினைந்து நினைந்துருகுத நித்திரையில் சோப்பனத்தில் இதில் அனுப்பலவியில் முத்தமிழும் கீர்த்தி கொண்ட முத்தனமரசிம் மேந்திரபூபன் முத்தமிழும் கீர்த்தி கொண்ட முத்தனமரசிம் மேந்திரரு பூபன் பூ
புத்திரன் பிரதாபராமதுரை போஜ நின்றே நடி மாங்குயிலே தீரையில். இது எதுக்கு சொன்னேன்னா, அதாவது எந்த காலகட்டத்தில் அவர் இருந்தார், எந்த அரசர் காலத்தில் இருந்தார்ங்கிற அந்த வரலாற்று செய்தியும் அவருடைய பாடலில் காணப்படுறது. ஸோ ஒரு அமரசிமேந்திரன் அப்படிங்கிற அரசரோட புத்திரன், தட் இஸ் சன், அவருடைய ஒரு பிரதாப ராமதுரைன்னு அவரோட பேரை வச்சு அவரை ஒரு நாயகனாக கொண்டு இந்த பதம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து கணம் கிருஷ்ணியரோட காலம் என்ன, அவர் எந்த அரசவையில் இருந்தார், இந்த விஷயங்கள்லாமும் அந்த பதத்திலேருந்து தெரிய வருது. இந்த மாதிரி நிறைய ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கும்பகோணத்தை பற்றி, அதுக்கு உண்டான பேர், அந்த இந்த காலத்தில் வந்து சொல்லுவா இல்லையா, இங்கே இருக்கிற அந்த ஹாமில்டன் பிரிட்ஜ் அது பேர் மாறி போயிடுத்து, மயிலாடுதுறைங்கிறது இன்றைக்கி மாயவரமாயிருக்கு, இப்படி பேர் மாறி இருக்கிறதெல்லாம் எப்படி மாறி இருக்கு, அப்போ எப்படி இருந்ததுங்கிற ஒரு செய்திகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்டர்னல் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இவரோட பாடல்களில் நிறைய காணப்படுறது. இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம், சும்மா ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வச்சுக்கலாம், இதை சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, தெருவில் வாரானோன்னு ஒரு பதம், அது ஆக்சுவலாக முத்து தாண்டவர்துன்னு தான் இன்றைக்கி கமாஸில் எல்லோரும் பாடின்னு இருக்கோம், இருக்கலாம் தெரியல, அதுதான் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். அது என்னன்னு கேட்டால், இவ கௌரி குப்புசுவாமி அவர்கள் நொட்டேஷன் கொடுத்துருக்கிறதுல அது கல்யாணி ராகத்தில் இருக்குது. உவே சாமிநாதையர் என் சரித்திரம்ங்கிற அந்த புஸ்தகத்தில் எழுதறிச்சே காம்போதி ராகத்தில்னு அவர் கொடுத்துருக்கார் ஒரு செய்தி. சரி, நான் போய் அந்த முத்துத்தாண்டவர் புக்கையே எடுத்து பார்த்தேன், அதில் வந்து சௌராஷ்டிரம்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு தெருவில் வாரானவங்கிற அதே வார்த்தைகள் தான், நான் ஃபுல்லாக அதுக்காக செக் பண்ணேன், முழுக்க முழுக்க அதே வார்த்தைகள், ஆனால் நாலு ராகமாக இப்போ காணப்படுறது. ஆனால் ஃபேமஸாக இருக்கிறது கமாஸ் ராகத்தில் தான். ஸோ இது ஒரு என்னோட ஒரு ஆய்வில் கிடைத்த ஒரு விஷயங்கிறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோடு இல்லாமல் இவருடைய பதங்களில் நிறைய, அதாவது இந்த ஃபார்மேட் ஆர் ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறச்சே, பல்லவி அனுப்பல்லவி பல சரணங்கள், இரண்டு மூன்று சரணங்கள் இருக்குது. அதிலெல்லாம் வந்து டியூன் ஒன்று தான், சரணங்கள் மூன்று நான்கு அப்படி அமைந்த பாடல்கள் நிறைய விருதில் காணப்படுறது. ஸோ இதோட ஒரு கணம் கிருஷ்ணயரை பற்றி முடிச்சுட்டு அவரை பாட சொல்கிறேன். ஏன்னா ஒரே பேசின்னு இருந்தாலும் போர் அடிக்கும், அதனால் கொஞ்சம் இசை பிறகு பேச்சு என்று வைத்துக்கொள்ளலாம். ஸோ இது தொடரும். உன்னடியே கதி என்றடைந்து தாயே உன்னடியே கதி என்றடைந்தேன், தாயே உன்னடியே கதி என்றடைந்தேன், தாயே உன்னடியே கதி என்றடைந்தேன், தாயே உன்னடியே கதி என்றடைந்தேன், தாயே உம்மை நீ அறியாயோ உலகநாயகியே, உன்னடியே கதி என்றடைந்தேன், தாயே உம்மை நீ அறியாயோ உலகநாயகியே, உன்னடியே கதி என்றடைந்தேன். புகழையும் பூவையரையும் தேடி பொன்னையும் புகழையும் பூவையரையும் தேடி பொன்னையும் புகழையும் பூவையரையும் தேடி
பொன்னையும் புகழையும் பூவையரையும் தேடி சின்னத்தனமடைந்து சித்தமும் மிக வாடி சின்னத்தனமடைந்து சித்தமும் மிக வாடி சின்னத்தனமடைந்து சித்தமும் மிக வாடி உன்னடியே கதி என்றடைந்தேன் தாயே உண்மை நீ அறியாயோ உலக நாயகியே உன்னடியே கதி என்றடைந்து முன்னமே உன்னிடம் சொல்லி வைத்தேனே என்ன வந்தாலும் நின் பொன்னடி மறவேனே முன்னமே உன்னிடம் சொல்லி வைத்தேனே என்ன வந்தாலும் பொன்னடி மறவேனே பன்னக பூஷணன் பறிவுடன் மறுவும் பன்னக பூஷணன் பறிவுடன் மறுவும் பன்னக பூஷணன் பறிவுடன் மறுவும் பன்னக பூஷணன் பறிவுடன் மறுவும் மின்னல் கொடியாளே இன்னல்கள் தீர்ப்பாயே மின்னல் கொடியாளே இன்னல்கள் தீர்ப்பாயே மின்னல் கொடியாளே இன்னல்கள் தீர்ப்பாயே உன்னடியே கதி என்றடைந்தேன் தாயே உண்மை நீ அறியாயோ உலக நாயகியே உன்னடியே கதி என்றடைந்தேன் கமபதனி உன்னடியே தனி சனி பமக பமக சக மப்பதனி சக உன்னடியே கதியன் தனி சனி பதனி பமக பமக சக மபதனி உன்னடியே தனி பமக பமக சக மபதனி சமக சனி பதனி ச உன்னடியே தனி சனி பதனி பக பக பமக பமக சபதனி சமக சக பபதனி சப தனி சகம சமக சுனி க சுனி பதனி உன்னடியே பபமக மணி பபமக பமக சபதனி சக க gama ga 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 ma ga ba ma ma ga sa ni sa ga ma ba ma ga sa ba sa sa ni ba da ni sa ga 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 sa ni ba da ni sa ga ma 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 ga ba ma ga sa ga ma ba da ni ba ma ga ga da ni ba ma ga ma ba da ni ba ma ga ba ma ga ni ba ma ga sa sa ni ni ba ma ma ga ga ma ba da ni sa ni ba ba ga ba ba da ni sa ba da ni sa ga ga sa ni sa ga sa ni ga sa sa ni ni sa ba sa sa ni ba ma ga ba ba da ni sa ba da ni sa ga da ba da ni sa ga ma ga ba ma ma ga sa ni ba da ni sa ma ga ni ga sa ma ga ni ba ni ba ma ga sa ba da ni un na di ye
என்றடைந்தேன் தாயே உண்மை நீ அறியாயோ உலகநாயகியே உன்னடியே கதி என்றடைந்து தாயே பாடிய இந்த பாடல் வந்து ஜேன் பாலசுப்ரமணியம் சார் அவரோடது. ஸோ அடுத்தது நான் சொல்ல போகிறதும் அவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு பற்றி தான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து இந்த கணம் கிருஷ்ணயர் பார்த்தோம், அவர் வந்து பதங்கள் காவடி சிந்து அல்லது கலித்துறை இதெல்லாம் பண்ணியிருக்கார். வழிய இந்த ஒரு காலகட்டத்துக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், எல்லா வகையான இசை உருவகைகளையும் கம்போஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக அந்த 20th century இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் வந்து கணம் கிருஷ்ணயர் கம்போஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் தமிழ் கீர்த்தனைகள், ஆனால் நிறைய சான்ஸ்கிரிட் வார்த்தை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் த ரதிபதி பிரியானு ஒரு ராகத்தில் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணின்னு ஒரு பாட்டு இருக்குது. பல்லவி அனுபல்லவியோட ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக அப் டு தட் சான்ஸ்கிரிட். சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, அங்கே வரைச்சே தமிழ் வரும், அது வரைக்கும் சான்ஸ்கிரிட். ஸோ ஒரு தமிழ் கீர்த்தனைகள் அப்படின்னாலும் அதில் வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸும் இருந்தது. இந்த காலகட்டம், தட் இஸ் இந்த 20th century, இப்போ ஜிஎன்பி லாலுகுடி அல்லது மதுரை டி ஸ்ரீனிவாசன் இவர்கள்தெல்லாம் எடுத்துட்டா, அவர்கள் சமஸ்கிருத பாடல்கள், தமிழ் பாடல்கள், தெலுங்கு பாடல்கள்னு அந்த பாடல்களை மூணு மொழியிலையும் இயற்றியிருக்கிறார்கள். அது முக்கியமாக ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்போ இவர் பாடின இந்த பாட்டு பகுதாரி ராகத்தில் ஒரு தமிழ் கீர்த்தனை. ஜிஎன்பின்னு எடுத்துக்கிறச்சே, அவர் வந்து நான் சொன்ன மாதிரி 20th century ஆரம்ப காலம், தட் இஸ் 1910 பிறந்து 1965 காலமானார். ஒரு 55 years, பட் அதுக்குள்ளே அவர் கொடி கட்டி பறந்து ஒரு இசை உலகில் ஒரு ஜிஎன்பி ஸ்டைல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு கம்போசராக, ஒரு மியூசிஷியனாக, கம்போசராக, டீச்சராக, அப்படி பல கோணங்களில் அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். ஏன்னா அவருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமஸ்ன்னு சொல்கிறச்சே எம்எல் வசந்தகுமாரி, ராதா ஜெயலக்ஷ்மி, இவரோட அம்மா கூட அவரோட பரம்பரையில், அதாவது அந்த குரு பரம்பரையில் வர ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ இப்படி ஒரு பல மாணவர்களை உருவாக்கி ஒரு அவர் காலகட்டத்திலேயே அவளும் பாப்புலராக இருந்திருக்கா, அதெல்லாம் பெரிய விஷயம். அது ஒரு குருவுக்கு கிடைச்ச பாக்கியம்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு, அது மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய பெருமை. அவர் காலகட்டத்திலேயே அவள்லாம் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்கா. அவருடைய ஒரு ஸ்டைலை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பாணி, அதை வந்து அவள்லாம் ஃபர்தராக அப்படியே அதை கண்டினியூ ஆகிட்டுருக்கு இன்னி வரைக்கும். அதுக்கு அவள்லாம் நிறைய உழைச்சிருக்காங்கிறதும் தெரியுது. அப்போ எவ்வளோ ஒரு சின்சியர் டீச்சராக இருந்திருந்தால் அப்படி ஒரு மாணவர்களை உருவாக்க முடியுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதோடு இல்லாமல் அவர் வந்து ஒரு கம்போசர், அவர் வந்து வர்ணம் கிருதி எல்லாமே கம்போஸ் பண்ணியிருக்கார். ஆனால் எல்லா பாடல்களுமே தமிழ் பாடல்கள், அதாவது கிட்டத்தட்ட 250 கீர்த்தனைக்கு பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. அதில் வந்து நம்ம ஒரு கைவிட்டு எண்ணும் அளவுக்கு தான் தமிழ் பாடல்கள்லாம் இருக்குது. இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு பிஏ ஹானர்ஸ் படித்த, அதாவது அந்த காலத்தில் படித்த ஒரு இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் இசையை மீனாக எடுத்துட்டுவா முக்கால்வாசி படிக்கவே போக மாட்டான். இவர் வந்து பிஏ ஹானர்ஸ் வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் ஒரு மியூசிக்கை ப்ரொஃபஷனாக எடுத்துட்டு ஒரு ஃபேமஸ் ஆகியிருக்கார். அதோட அண்ணாமலை பல்கலைக்கழகத்துலேயும் கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் டிப்ளமா மியூசிக்கில் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு பட்டப்படிப்பு இசைக்கும் படித்த முதல் ஒரு மியூசிஷியன்னு சொல்லலாம் இவர். இவர் வந்து ஆல் இண்டியா ரேடியோலையும் டிபுட்டி சீஃப் ப்ரொடியூசராக இருந்திருக்கார். அவர் காலகட்டத்தில் செம்மங்குடி பாலமுரளி கிருஷ்ணன்லாம் கூட அவர் கூட கோஸ்டாஃபாக ஒர்க் பண்ணியிருக்கா. இதெல்லாம் வந்து அவரை பற்றிய இசை செய்திகள். அதோடு அவர் ஒரு ஆக்டராக இருந்திருக்கார், நிறைய படங்களில் நடிச்சிருக்கார். உங்களுக்கே தெரியும், சகுந்தலையில் MS Subbulakshmi அவர் சேர்ந்து நடித்தது, அவரே பாடிண்டு நடித்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லா
எடுத்துக்கொண்ட ஒரு என்ன சொல் துறை எதுவாக இருந்தாலும் அதில் சிறக்கும் அளவிற்கு சிறப்பு பெறும் அளவிற்கு அவர்கள் எல்லாம் தன்னை நிலைநாட்டி விட்டு சென்றார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ இவர் பாடின ஒரு பாட்டு பகுதாரி ராகம், குறிப்பிட்டு ஒரு 7-8 கீர்த்தனை தான் தமிழில் அவர் பண்ணியிருக்கார். அதில் வந்து இந்த உன்னடியே கதி என்றடைந்தேன் தாயே, உண்மை நீ அறியாயோ உலக நாயகியே. நான் இதில் என்ன முக்கியமாக அப்சர்வ் பண்ணேன்னா, ஒரு மத்திம காலம்ங்கிறது ஒரு கீர்த்தனத்துக்கு ஒரு சிறப்பு, அதாவது ஃபுல் அப்படியே ஒரு செக்ஷன் ஃபுல்லாக மத்திம காலம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஃபாஸ்ட் அமைக்கிறதுங்கிறது ஒரு தனி அமைப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த பாடல்கள், இந்த பாட்டில் உன்னடியே கதி என்றடைந்தேன் தாயே, உண்மை நீ அறியாயோ உலகநாயகியே அப்படிங்கிறது ஒரு மத்திம காலமாக வரும். அது மாதிரி இந்த பாட்டு இல்லாமல் இந்த கானடா தெரியுமா, நீ எல்லாலேமை யாரெமை காப்பார் நீ தம் உரைக்க வேண்டுமோ நீலகண்டன் மனோகரி, நீ எல்லாலேமை என்னை யாரெமை காப்பார். சாரி, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க வார்த்தைகள். ஸோ இந்த மாதிரி ஒரு பல்லவிக்குள்ளேயே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரெண்டு ஆவர்த்தம் இருக்குன்னா, அந்த ரெண்டாவது ஆவர்த்தனத்தோட ஒரு முடிவில் ஒரு மத்திம காலம் போன்ற அமைப்பை வச்சு இவர் சில கிருதிகள் பண்ணியிருக்கார். இந்த பாடல்ங்கிறச்சே அது கணம் கிருஷ்ணியர் பாடல்களை பற்றி சொல்கிறச்சியும் சொல்லணும். இந்த எதுகை மோனைங்கிறது தமிழில் ரொம்ப அழகு, எல்லா கிருதிகளுக்குமே அது இருக்கும், சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி சான்ஸ்கிருட்டாக தெலுங்காக இருந்தாலும். இந்த தமிழில் வரைச்சே சில வார்த்தைகள் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இப்போ உன்னடியே கதி, பொன்னையும் புகழையும் பூவையறியும் தேடி, இது வந்து ஆக்சுவலாக பாபநாசன் சிவனோட ஒரு கீர்த்தனை, உன்னை துதிக்க அருள்வாய்னு குந்தலவராளியில் ஒன்று இருக்குது, அதில் இதெல்லாம் வரும், இந்த பொன்னையும் புகழையும். ஸோ அந்த வார்த்தை தாக்கம் தான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கம்போசரோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டாக எல்லாருக்கும் அவளை பிடிச்சிருந்தா அது தானாக அமைஞ்சிருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த ஜிஎன்பி பாடலில் அந்த ஒரு பாபநாசன் சிவனோட ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. முன்னமே உன்னிடம் சொல்லி வைத்தேன், என்ன வந்தாலும் நின் பொன்னடி மறவேன். ஸோ எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக நான் அப்படி தான் அப்படிங்கிற ஒரு, அதாவது இசை, இசைங்கிறது ஒரு பக்கம், அதுக்கு நாம் அமைக்கும் வார்த்தைகள் அதுவும் சேர்ந்து தான் இசையை நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது. அந்த விஷயத்தில் இவருடைய வார்த்தைகள் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் எல்லா பாடல்களுமே, தமிழ் பாடல்கள் எல்லாமே அம்பாள் மேல், அதாவது ஒரு தேவி பாடல்களாக தான் அமைஞ்சிருக்கு. எல்லாம் ஆதி தாளத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அது ரெண்டும் ஒரு நோட்டீஸ் பண்ண விஷயங்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி சுமேந்திர மத்தியமத்தில் ஒரு பாட்டு, அதுவும் ஆதி தாளம்தான், பொறுமையை இழந்தேன் புவனேஸ்வரியே பூமகள் வாணியும் போற்றிடும் மாயே. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த போ பூ அந்த ஒரே எழுத்து எப்படி அது அந்த என்ன சொல்கிறது பல்லவி முழுக்க வருது, பொறுமையை இழந்தேன் புவனேஸ்வரியே. ஸோ பூ போ பூ பூமகள் வாணியும் போற்றிடும் மாயே. ஸோ திருப்பி பூ போ, ஒருமை மனமாகி நின் அருமை பதம் பணிந்தேன் வறுமை அகற்றிடும் பெருமை உன்னதல்லவோ. ஸோ அந்த ஒரு அரு வறு பெரு இதுதான் நான் சொல்கிறது, அந்த ஒரு எதுகை மோனைன்னு சொல்கிறச்சே அந்த அமைப்பு அழகாக இருந்தால் தான் அந்த வார்த்தைகள் நமக்கு வந்து மனசில் தங்கும். அவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகள் அமைஞ்சிருக்கு. கர்மமும் ஞானமும் தெரியார் சரியார். ஸோ இந்த கர்மம் இந்த ஞானம் இதெல்லாம் தெரியாதவர்கள் சிறியார். மறுமையில் வரும் சுகம் ஒருவரும் அறியார். உரிமையுடன் உனது உயர் திருவருளை பெறுவதற்கும் தாயே திறமை இல்லையே. ஸோ அவரே அவரை வந்து இந்த இதுன்னு சொல்லிப்போம் இல்லையா, தன்னை வந்து ஒரு இழிவுபடுத்திக்கிறதுன்னு, எனக்கு அந்த தகுதி இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இசையில் இருக்கிறவர்கள் தானாக இறைவனடி சேர்ந்துடுவாங்கிறது இருந்தாலும் அவர் வார்த்தைகளாக போடும்பொழுது எனக்கு அந்த தகுதி இல்லையே அப்படிங்கிறத ஒரு சொல்லிக்கிறார். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பேக்கடாவில் ஒன்று, பதமலரிணையே பணிந்தேன் தாயே நிதமுனை தொழுதே நிகிலமும் மறந்தேன் நிதி நின் தயை என்றே நிரந்தரம் நினைந்தேன். ஸோ எல்லாம் நீ நீன்னு ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சொல் நயம் இவருடைய பாடல்களில் நிறைய அழகாக காணப்படுறது. அதுதான் நான் சொன்னேன், இந்த நீ அல்லால் இனி யார் என்னை காப்பார் நிதம் உரைக்க வேணுமோ, உனக்கு டெய்லி சொல்லணுமா நீலகண்டன் மனோகரி. ஸோ அதுவும் அம்பாள் பேரில் தான்.
ஆய கலைகளும் ஆனந்த வாழ்வும் தூய நெறியுடன் தந்தருள் தாயே. ஸோ அந்த ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே அம்பாள்கிட்ட முறையிட்டு எனக்கு இதை கொடு அதை கொடுங்கன்னு பொன்பொருள் கேட்கல அவர். அந்த ஒரு பதம், உன்னுடைய பதம் வேண்டும் அப்படின்னு தான் கேட்குறார். அதேமாதிரி சரஸ்வதியில் ஒரு பாட்டு, கவலையெல்லாம் கலைந்திடும் கலைந்திடுவது உன் பாரமே கமலாசினி வாணி பணியும் சிவமே. இப்படி ஒரு ஆறு பாடல்கள் தமிழில் பண்ணியிருக்கார். எல்லாமே வந்து ஒரு ஆதி தாளத்தில் ஒரு கலையில் அமைந்த பாடல். இதில் ஒன்று, என் மனத்தாமரை மேலே தாயே உன் மலர் தாளினை வைத்தருள் வாயே. ஸோ அந்த என் மனத்தாமரை மேலே தாயே உன் மலர்த்தாளினை வைத்தருள் வாயே, அந்த ஒரு பிராசாடிக்கல் பியூட்டின்னு சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. துன்பம் துடைத்தே தூய நிலையிலே இன்பமான உன் இசைகள் பாடவே. சரணம் வந்து, தன்மயமாக்கும் தவ வழி அறியேன் தர்மமும் தியாகமும் சிறிதும் தெரியேன் சின்மய ரூபிணி சிவை மனோன்மணி வர்மம் இல்லாமலே வந்துதவ நீயே என் மனத்தாமரையில் வந்து அமர்வாய். ஸோ இந்த ஒரு ஏழு பாடல்கள் அவருடைய ஒரு தமிழ் மேல் அவர் கொண்ட ஆர்வத்தையும் இசை மேல் அவருக்கு இருந்த பற்றியும் எடுத்துரைக்கும்படியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அவருடைய ஹேண்டில் பண்ண ராகம் எடுத்துன்னு பார்த்தா பகுதாரி, சிமேந்திர மதிமம், பேகடா, கானடா, சரசாங்கி, இந்த மாதிரி ஒரு ரக்தி ராகங்கள் தமிழுக்கு பண்ணியிருக்கார். ஆனால் அவர் வந்து வர்ணமும் பண்ணியிருக்கார் நான் சொன்னேன். சில ராகங்கள் அவரே வந்து அதாவது அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கறதுன்னு சொல்லலாம், ஹீ கிரியேட்டட். அந்த மாதிரி பார்க்கறச்சே இரண்டு ராகங்கள், ஒன்று சிவசக்தி இன்னொன்று அமிர்த பெஹாக். இந்த இரண்டு ராகங்களும் அவர் அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு பெருமை அவருக்கு உண்டு. பெரும்பாலும் எல்லா வர்ணமும் கிருத்தியும் ஆதி தாளத்தில் ஒரு அரை இடம் இல்லைன்னா ஒன்றரை இடம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கே ஒழிய ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் என்ன சொல்லலாம் லயா வேலைகள் இல்லாமல் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது அடுத்த கம்போஸ் பாட்டுமா இல்லை நீங்கள் பாடிடுங்க. சரி, திருவொற்றியூர் தியாகராஜர் சித்விலாசநாதரடி, 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 திருவொற்றியூர். பருவத்திலே அடியே பருவத்திலே மனதில் ஆசை பந்தடித்தது போல் எழும்பும், பருவத்திலே மனதில் ஆசை பந்தடித்தது போல் எழும்பும் உருவத்திலே மகா நடனமும் ஓ நான் என்ன செய்வேன், திருவொற்றியூர் உருவத்திலே மகா நடனமும் ஓ நான் என்ன செய்வேன், திருவொற்றியூர் தியாகராஜர் சித்விலாசநாதரடி, திருவொற்றியூர் தியாகராஜர் சித்விலாசநாதரடி, திருவொற்றியூர்.
பார்த்த கண்கள் பார்த்தது போல் பார்த்த வீடமேலாம் எனக்கு பார்த்த கண்கள் பார்த்தது போல் பார்த்த வீடமேலாம் எனக்கு தோற்றுதையே என்ன சொல்வேன் தோகையே ஒரு வழி சொல்லடி பார்த்த கண்கள் பார்த்தது போல் பார்த்த வீடமெல்லாம் எனக்கு தோற்றுதடி என்ன சொல்வேன் தோகையே ஒரு வழி சொல்லடி ஆத்திரத்தால் மனம் பதறி ஆசையாகி மெலிந்தேன் ஆத்திரத்தால் மனம் பதறி ஆசையாகி மெலிந்தேன் தோத்திரம் செய்து அவர்க்கும் எனக்கும் தொந்தம் விடாமல் செய் சுகிர்தம் உண்டு திருவொற்றியூர் ஜெயர் சித்விலாசநாதரடி திருமொற்றியூர் தியாகராஜர் சித்விலாசநாதரடி திருமொற்றியூர் தியாகராஜர் Yeah.
தன்மயமாக்கும் தவ வழியறியேன். தர்மமும் தியாகமும் சிறிதும் தெரியேன். தன்மயமாக்கும் தவ வழியறியேன். தர்மமும் தியாகமும் சிறிதும் தெரியேன். சின்மய ரூபிணியே சின்மய ரூபிணி சிவை மனோர்மணி. சின்மய ரூபிணி சிவை மனோர்மணி. சின்மய ரூபிணி சிவை மனோர்மணி. வர்மம் இல்லாமலே வந்துதவனியே. வர்மம் இல்லாமலே வந்துதவ நீயே. என் மனத்தாமரைமே என் தாயே உம்மலர் தாளினை வைத்தருள்வாயே. என் மனத்தாமரை மேல் என் தாயே. பாடல் ரீதிகோளை ராகத்தில் அடுத்த கம்போசர்னு எடுத்துக்கிறச்சே ஓக்கல் அதுக்கு சப்போர்ட் அடுத்தது வயலின். அந்த மாதிரி ஒரு இந்த ஒரு ஆர்டரில் நான் அடுத்ததாக வயலினிஸ்ட் லாலுகுடி ஜெயராம்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அவர் வந்து வயதிலும் சீனாக்குட்டி சாரை விட மூத்தவர். ஜிஎன்பி 1910, இவர் 1930. அதனால் இவர் வந்து வயதில் பெரியவருங்கிறதுனால அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எடுத்துட்டுருக்கேன். இவருடைய தந்தை வந்து கோபாலையர். அவர்கிட்ட தான் முதல்ல இவர் வந்து வயலின் கற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஒரு வயலினை வச்சுட்டு அவர் வாசிக்காத ஒரு வித்வான்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அரியக்குடியிலேருந்து அவர் இருந்த காலம் வரைக்கும் எல்லாருக்கும் அவர் வாசிச்சிருக்கார். சி ஒரு என்னுடைய ஒரு கருத்து, இது அது வந்து ரைட்டு தப்புங்கிறத விட ஒரு யோசிக்க வைக்கிற விஷயம்னு சொல்லுவேன். ஒரு வோக்கலிஸ்ட்டை விட ஒரு இன்ஸ்ட்ருமெண்டிஸ்ட்டுக்கு, குறிப்பாக வயலினிஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து திறமை கூட இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோமோ அதை பாட போகிறோம். பட் என்ன ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கான்னு தெரியாமல் அவள் ஆன் த ஸ்பாட் வாங்கி வாசிக்கிறது, இல்லை ஒரு ஒரு கோர்வை வச்சா கூட அதை புரிஞ்சுட்டு உடனே பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அதாவது ஒத்துத்துற செயலுக்கும் அவர் அதுக்கு தகுந்தபடி வாசிப்பார் லாலுகுடி. அது அவரோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அரியக்குடிக்கு வாசிக்கிடுச்சு அது மாதிரி வாசிப்பார். ஜிஎன்பிக்கு வாசிக்கிடுச்சு அந்த மாதிரி அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணி வாசிப்பார். ஸோ இந்த மாதிரி அவருக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் அவரை ஒரு பெரிய கம்போசர் ஆக்கியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சி இவரும் நிறைய வர்ணமும் கம்போஸ் பண்ணியிருக்கார். தில்லானா, தில்லானாவும் வர்ணமும் இவரோட ஒரு மாஸ்டர் பீசஸ்ன்னு சொல்லலாம். அதை தவிர்த்து ஸ்வரஜதி, ஜதிஸ்வரமும் பண்ணியிருக்கார். கீர்த்தனைகளும் பண்ணியிருக்கார். சில கீர்த்தனைகள் தமிழ்லேயும் பண்ணியிருக்கார். சான்ஸ்கிரிட், தெலுங்கு எல்லா மொழிகளும் கலந்து இருக்கு அந்த பாடல்களில். வந்து ஒரு ஜிஎன்பி வந்து ஒரு சங்கீத கலாநிதினா இவர் ஒரு பத்மபூஷன். இது வந்து 2001 அவருக்கு கொடுக்கப்படுறது. இவர் வந்து மொத்தம் 19 வர்ணம் பண்ணியிருக்கார், இன்க்ளூடிங் பதவர்ணம் அண்டு தானவர்ணம். ஏன்னா இவரை வந்து நான் ஒரு வர்ணம் இவர் கம்போஸ் பண்ணுறதையும் தில்லானா, குறிப்பாக இவருடைய தில்லானாக்கள்லாம் ரொம்ப லய இன்ட்ரிகசிஸ் ஜாஸ்தி இருக்கும் இவரோட தில்லானாக்களில். அதனால் இந்த டான்சர்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட ஒரு கம்போஸ் பண்ண சொல்லி கேட்டுன்றதுனால அவர் நிறைய அதுக்கு கம்போஸ் பண்ணார்னு சொல்லுவாள். அதில் அந்த பதவர்ணத்துலேயும் அதே மாதிரி தான். ஏன்னா பதவர்ணம் ரொம்ப முக்கியமான ஒரு பீஸ் ஃபார் டான்ஸ். எல்லா அங்கங்களுக்கும், தட் இஸ் பல்லவி அனுப்பலவியை தவிர்த்து
சிட்டஸ்வரம் அண்டு சரணத்தோட பின்னால் வர ஸ்வரங்களுக்கும் சாகித்யம் இருக்கும். அதனால் அபிநயத்துக்கும் அந்த நிறுத்தத்துக்கும் அதில் ரொம்ப ஸ்கோப்புங்கிறதுனால நிறைய அந்த மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்கார். அதில் வந்து சில வர்ணங்கள் தான வர்ணங்களும் இருக்குது. இவர் முதல்ல பாடினதே ஒரு தேவகாந்தாரியில் பாடினது ஒரு தான வர்ணம். சரி, இது முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, இந்த நீலாம்பரி தேவகாந்தாரி இந்த மாதிரி ராகத்தில் ஜென்ரலாக வந்து வர்ணம் பண்ண மாட்டா பண்ணக்கூடாதுன்னு கூட ஒரு சேயிங் இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து அவர் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோன்றது. நீலாம்பரியும் சரி தேவகாந்தாரியும் சரி, ஏன்னா இந்த ரெண்டு ராகங்களும் கொஞ்சம் லூஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கிரிப்பாக ஒரு தட்டுக்கு நாலுன்னு உட்காத்த முடியாது இந்த ராகங்களை. அந்த மாதிரி ராகத்தில் அவர் பண்ணியிருக்கிறதுலேருந்தே அவரோட ஒரு திறமை நமக்கு தெரியறது. அதோட 31 தில்லானாக்கள் பண்ணியிருக்கார், 5 கிருதி தான் பண்ணியிருக்கார். இதில் 3 கீர்த்தனைகள் தான் தமிழ். இந்த 31 தில்லானாவிலையும் 4 தெலுங்கு 3 சமஸ்கிருதம். இவர் கையாண்ட ராகங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீர்த்தனை அப்புறம் வர்ணம் இதுக்கெல்லாம் இவர் கையாண்ட ராகங்கள் பெரும்பாலும் வந்து ஒரு கர்நாடக இசை ராகங்களாக இருக்கும். ஆனால் தில்லானா பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஹிந்துஸ்தானி ராகாஸ்ன்னு சொல்லலாம், பஹாடி அந்த மாதிரி ராகங்கள் எடுத்துகிட்டு இவர் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கார். வலஜி இதெல்லாம் வந்து வர்ணம் பண்ணின ராகங்கள். கருடத்வனி, நளின காந்தி, மந்தாரி, ஆந்தோலிகா. இன்னைக்கு இந்த ஆந்தோலிகாவை பார்க்குறச்சே அதை நோட்டீஸ் பண்ணுறச்சே ஒன்று தோணித்து, ஜிஎன்பியும் ஆந்தோலிகாவில் பண்ணியிருக்கார், லால்குடியும் பண்ணியிருக்கார், இவர் மதுரை டி சீனிவாசனும் ஆந்தோலிகாவை பண்ணியிருக்கார். ஸோ அந்த ஒரு ராகம் இந்த ஒரு 20th century ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்னொரு டைமென்ஷனை அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். தியாகராஜரோட கீர்த்தனை ஒன்று இருக்குது ராகசுதாரச, பட் ஒரு வர்ணம் பண்ணி அதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணியிருந்தது இந்த காலகட்டம் அப்படின்னு எனக்கு தோணித்து. அப்புறம் மோகன கல்யாணி, நீலாம்பரி, தேவகாந்தாரி இந்த மாதிரி எல்லா ராகத்துலேயும் வர்ணம் பண்ணியிருக்கார். பதவர்ணம் ஒரு 3 பண்ணியிருக்கார், சாருகேசி, எகே நீலாம்பரி, ஷண்முகப்பிரியா. அப்புறம் ராகமாளிகா பதவர்ணம் ஒன்று பண்ணியிருக்கார், அது வந்து நவரச பதவர்ணம் அப்படின்னு சொல்லுவா. இந்த வர்ணம் அப்படின்னு சொல்கிறச்சே, ஏன்னா வர்ணம் கீர்த்தனை அப்புறம் தில்லானான்னு போகலாம். வர்ணத்துக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதாவது பல்லவி, அனுப்பல்லவி, சிட்டஸ்வரம், தென் சரணம், சரணஸ்வரங்கள், முக்கால்வாசி பல்லவி ரெண்டாவர்த்தம், அனுப்பல்லவி ரெண்டாவர்த்தம், சிட்டஸ்வரம் ரெண்டாவர்த்தம், இதெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்கும். அதே மாதிரி இந்த சரணத்துக்கு அப்புறம் வரச்சையும் இந்த முதல் ஸ்வரம், நீங்கள் இந்த தேவகாந்தாரி பார்த்துருந்தீங்கன்னா கூட முதல் ஸ்வரம் நிறைய தீர்க்க ஸ்வரம் வச்சுருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்வரத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியாசப்படுத்தி இவர் எல்லா வர்ணத்துலேயும் அதை கையாண்டிருக்கார். அதே மாதிரி மூணாவது ஸ்வரம் இந்த சர்வலகு ஸ்வரம்னு சொல்வார், தீர்க்கமே இல்லாமல் எல்லாம் குறிலாக அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு வர்ணத்தில். அது மாதிரி இவரோட வர்ணங்கள் எல்லாத்துலேயுமே இந்த தான வர்ணத்தில் காணப்படுறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறதா இருந்தால், என்ன சொல்லலாம், சாமால ஒரு வர்ணம், அது வந்து தமிழ் வர்ணம். தருணம் என் தாயே உந்தன் திருப்பதம், இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், சரி த ப ம ம பத ச சத ப ம பத ம ப ம த ப ப ம ம க க ரி தருணம் என் தாயே உந்தன் திருப்பதம், இப்படி அந்த வர்ணம் போகும். அதோட சரணம் வரிச்சே மாத சாத ப மக கரி சரி கரி சாரித சாரித த ப அஞ்சல் அஞ்சல் என வாராயோ அங்கயர் கண்ணி. இதில் வந்து முதல் ஸ்வரம் லாங் நோட்டு, ரெண்டாவது ஸ்வரம் தட் இஸ் அந்த சரணத்தில் வருது மாத பத மாம மா மகரி ரீ ப மா பத சதா ப மா தசரிதா ப மா. ஸோ அந்த மாவை ஃபோக்கஸ் பண்ணி அடுத்தது மூணாவது ஸ்வரம் எல்லாம் குரில் த ப த ம ப ச த ப ம ம க ரி ச த சரி த ப த ம த ப த ம த ரி ரி ச த சரி ப ம ம க ரி ச த சரி க சரி த ரி ச த ப ம ப த ம ப ரி ப ம க ரி சரி க சரி த சரி த ப. ஸோ அந்த ஒரு ரெண்டு ஆவர்த்தம் ஒரு கேப்பே இல்லாமல் பாடுறது, அதுவும் இந்த சாமா மாதிரி ராகத்தில் கொஞ்சம் அது வந்து டங் ட்விஸ்டர் மாதிரி ஒரு
ஜம்பிங். இவர் ஒரு வயலினிஸ்டாக இருக்கிறதுனால முதல்ல இவரோட பாடல்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய இந்த கிளைட்ஸ் இருக்கும், ஜம்பிங். இந்த தேவகாந்தாரி வர்ணத்தில் கூட அந்த கடைசி சொரத்தில் பார்த்தீங்கன்னா பதச கீழே ஜம்ப் பண்ணும் அப்படி. அது வந்து ஒரு பெரிய டஃப்பான விஷயம். ஒரு வோக்கலிஸ்ட் பாடுறச்சே சொரஸ்தான சுத்தம் இல்லாட்டா பாடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸோ இந்த வர்ணங்கள் எதுக்கு அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு எனக்கு தோன்றதுன்னா, அவர் இன்ஸ்ட்ருமெண்டிஸ்டாக இருக்கிறதுனால அதை அவரால் அப்படி கன்சீவ் பண்ண முடிஞ்சுது அந்த ஐடியாவை. அது வந்து அவருடைய மாணவர்கள் எல்லாரும் அவர்கிட்ட ஓக்கலும் கற்றுன்ருக்கா. இன்றைக்கும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஓக்கலிஸ்ட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு வர்ணத்தை பாடம் பண்ணும்போது அந்த சுரஸ்தான நிர்ணயங்கள் ஒரு மாணவருக்கு கட்டாயம் வரணும், அந்த ராகத்தோட கிராமரும் தெரியணுங்கிறதுக்காக இப்படி அமைச்சிருக்கார் அப்படின்னு எனக்கு தோணித்து. அது ஓரளவுக்கு கரெக்டுங்கிறத நான் நிறைய பேர்கிட்ட கேட்டும் தெரிஞ்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வர்ணங்களில் ஒரு தனி ஒரு அமைப்பு அவரோட வர்ணங்களை பார்த்தேன்னா கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கீர்த்தனை அப்படின்னு எடுத்துன்னு பார்க்கறச்சி, நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு கீர்த்தனை தான் தமிழ் கீர்த்தனைகள் இருக்குது. ஒன்று வந்து பேகடா, அது கூட நீங்கள் பார்த்தேன்னா ஒரு சுராட்சரமாக இருக்கும். நீ தபமா தபமா பகரிசா நீ தயை நீதையை செய்யா வீடில் யாரிடம் சொல்வேன் நீதையை. அந்த நீய நீதியே வச்சிருக்கார். ஸோ சுவராட்சரமாக அமைச்சு. ஸோ நீதையை செய்யாவிடில் யாரிடம் செல்வேன் இது நீதியோ சொல்வாய் நீலமயில் வாகனா. அவருக்கு இஷ்ட தெய்வம்னா முருகர் அப்படின்னு சொல்வா. அதனால் வந்து அவர் பெரும்பாலான ஒரு திலானாலாம் கூட பார்த்தேன்னா முருகர் மேல் தான் பண்ணியிருப்பார். இந்த பாடலும் முருகர் மேல் தான் இருக்குது. அந்த எகெயின் அந்த பிராசாடிகல் பியூட்டி. மாதவன் மருகா மலர்விழி முருகா உன் பாதமே கதி என பன்முறை கூவியும் நீ தயை புரியாவிடில். ஸோ அந்த சரணம் ஒரு வழி நில்லா உளம் மதால் வருந்தி. ஸோ இங்கே அவர் அந்த மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வரியில் அமைச்சிருக்கார். ஒரு வழி நில்லா உளமதால் வருந்தி அருந்துணை நீயே என்று அடைந்தேன் உன் சந்நிதி. ஸோ வருந்தி சந்நிதி அந்த அந்திய பிராசம். திருச்செந்தூர் வளர் தீன தயாளா தருணம் இதுவே தமியேனுக்கு இறங்கி நீ. ஸோ இந்த மாதிரி ஒரு கீர்த்தனத்தில் வந்து அந்த எதுகை மோனை அந்த அந்திய பிராசம் ஸ்வராட்சரம் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப அழகாக அமைச்சிருக்கார். ஒரே ஒரு கீர்த்தனை ஒரு பல்லவி மட்டும் பாடுறேன். இது வந்து நாட்டக்குறிஞ்சியில் ரூபகத்தாளத்தில் கீர்த்தனைன்னு எடுத்துன்னு பார்த்தேன்னா எல்லாம் ஆதித்தாளம் ரூபகத்தாளத்தில் தான் அமைஞ்சிருக்கு. தில்லானா வரைச்சே ரொம்ப அந்த காம்ப்ளிகேட்டடு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஜதிகள் அந்த காலப்பிரமாணத்தோட மாறுதல்கள் ஜம்பிங் திடீர்னு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரோட திலானாவில் காணப்படுறது. இது இப்போ இந்த கீர்த்தனை நாட்டக்குறிஞ்சியில் கந்தன் செயலன்றோ யாவும் இதை சிந்தித்துணராயோ யாவும் கந்தன் செயல். இது வந்து ஒரு அந்த அழகாக அந்த ஒரு நாட்டக்குறிஞ்சிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. தட் இஸ் மகஸ் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ் ஃபார் நாட்டக்குறிஞ்சி. அதை ரொம்ப அழகாக இவர் இதில் கையாண்டிருக்கார். கந்தன் செயலன்றோ ரூபகத்தாளத்தில் யாவும் கந்தன் செயலன்றோ யாவும் கந்தன் செயலன்றோ இதை சிந்தி துணராயோ யாவும் கந்தன் செயலன்றோ. இது பல்லவி. அனு பல்லவி வந்த வாழ்வும் வளர்புகழும் வந்த வாழ்வும் வளர்புகழும் சுந்தர ரூபன் சுகுமாரன் செந்தில் கந்தன் அருளன்றோ. இப்படி பல்லவி அனுப்பல்லவி அமைஞ்சிருக்கு. சரணத்தில் கலை பல கற்பதும் கற்பனை சிறப்பதும் இலை இவருக்கு ஈடென இப்புவி ஏத்தலும். இதில் பார்த்தேன்னாலும் அந்த பிராச ஒரு அமைப்பு கலை கற்பனை இலை இப்புவி மலை அலை அந்த வார்த்தையோட ஒரு அழகு தெரியும்.
கலை பல கற்பதும் கற்பனை சிறப்பதும் இலை இவருக்கு ஈடென. இவருக்கு ஒருத்தருமே ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறது அந்த இலை. அப்படி இலைன்னு படித்தோம் நான் முதல்ல கொஞ்ச நாள் என்ன இலைக்கு இங்கே என்ன சம்பந்தம்னு வச்சுட்டேன். அந்த இல்லையே ரொம்ப அழகாக இலை. இவருக்கு ஈடென இப்புவி ஏத்தலும் மலைமேல் தீபம் என மாவொளி வீசலும் அலைவாய் கண்டவன் ஆறுமுகன் வேர்கந்தன் அருள் கந்தன் செயலன்றும். ஸோ இப்படி அந்த ஒரு சி கம்போசர் அப்படிங்கிறச்சே என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ராகபாவத்தை மட்டும் பார்த்தா போகாது, அந்த சாகித்யத்தில் அழகு இருக்கணும், அந்த சாகித்யமும் அந்த மெலடியும் அழகாக சேரணும், தாளத்தில் அழகாக உட்காரணும். இவ்வளோ பொருந்தி வந்தால் தான் அவள் வந்து ஒரு சிறந்த கம்போசராக இருக்க முடியும். அந்த விதத்தில் இந்த பாடலோடு அவருடைய ஒரு கிருத்தியை சொல்லி முடிச்சு விடுறேன். தில்லானா அப்படிங்கிறச்சே அவர் கரசியில் ரேவதியில் ஒரு தில்லானா கூட பாடப்போகிறார். ஒரு சிந்து பேர் வீர ஒரு நிறைய தில்லானா பண்ணியிருக்கார். ஹமீர் கல்யாணி எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் ஹிந்துஸ்தானி ராகாஸ் தான். எனக்கு தெரிஞ்சு தவறா ரைட்டானு நீங்கள்லாம் அவரை நிறைய பேர் கேட்டிருப்பீர்கள் சொல்லலாம். தில்லானாவை ஒரு ரெண்டு கலையில் பண்ணினது இவர் தான் முதலியோன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுவர், நீங்கள் யாராவது சொல்லலாம். ஏன்னா அந்த தீம் தீம் அந்த ஒரு ஹமீர் கல்யாணியில் ஒரு தில்லானா ரெண்டு கலையில் இருக்கும். அதே மாதிரி ஒரு மிஸ்ர சாப்பு தாளத்தில் அவர் பின்னாடி சொல்ல போகிற கம்போசரும் நிறைய பண்ணியிருக்கார். அவர் இன்னும் வித்தியாசமாக நிறைய பண்ணியிருக்கார், அப்புறம் சொல்கிறேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரெண்டு கலையில் ஒரு தில்லானா பண்ணினது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். அதோடு இல்லாமல் அதில் நிறைய லயா இன்ட்ரிகசிஸ், அது நீங்கள் கடைசியில் வர அந்த தில்லானா பாடுறச்சு நோட்டீஸ் பண்ணேன்னா தெரியும். நீங்கள் பாடல் na
Ra ra na na ra 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 ra
பாருங்கும் பார்த்தாலும் உம்மை போல் பரிமளமுள்ள பரம புருஷன் கிடைக்குமோ? 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 நானிங்கும் இருந்தாலும் எனது மனது திருவடியில் திருக்குடந்தையில் வாழும் சாரங்க பாணிய கச்சி கல்யாண ரங்கனை சௌக்கியமாக பார்த்தாலும் பாருங்கும் பார்த்தாலும் உம்மை போல் பரிமளமுள்ள பரம புருஷன் கிடைக்குமோ? பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பதித பாவனம் செய்து வைக்கும். பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பதித பாவனம் செய்து வைக்கும். பார்க்கும் சுவாமி கிருபையல்லாமல் வேறுண்டோ அச்சமுடன் மிச்சமாக அர்ச்சனை செய்து பார்க்குள் உமக்கு இவரை போலேயும் பரம பக்தி செய்பவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. தீர்க்கமுடனே சிரஞ்சீவியாகவே ஜெயமும் தந்து நயம் தந்து அபயஹஸ்தம் தந்து பாருங்கும் பார்த்தாலும் உம்மை போல் பரிமளமுள்ள பரம புருஷன் கிடைக்குமோ? பாருங்கும் பார்த்தாலும் பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பதித பாவனம் செய்து வைக்கும். பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பதித பாவனம் செய்து வைக்கும். பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பதித பாவனம் செய்து வைக்கும்.
பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பதித பாவனம் செய்து வைக்கும் பார்க்க 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 பதினாயிரம் கண்கள் வேணும் பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பதித பாவனம் செய்து வைக்கும் பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பதித பாவனம் செய்து வைக்கும் பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பதித பாவனம் செய்து வைக்கும் பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் நிதமகரிகமரணி பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் சாணி சரி சாணி ரீ சாதனியனித மதனி ரீ பார்க்க பார்க்க சாணி சரி சாணி ரீ சாதனி மதமணி சாணி பதனி பார்க்க பார்க்கம பதனி தபமணி தபமத பகாரி பகாரி சரி பார்க்க பார்க்க சாரி சுனி ரி சுனி தப மக பதனி ரி சுனி தனி கரி தனி மகரி கரி நிறி தனி சுனி ரி சுனி சனி தனி தபரணி பார்க்க பார்க்க
சதனி தபமகனி தபமக தபதம தபகரி பமகரி சனி சரி க மமகரி சரி க மபதனி சுனி சுனி தனி தனி பதனி பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் பதித பாவனம் செய்து வைக்கும் நிகழ்ச்சியின் கடைசி கம்போசர். அதுக்கப்புறம் நான் குறுக்கிடவே மாட்டேன், அவர் பாடிடலாம். இது என்ன இருந்தாலும் செய்திகளை சொல்லணுங்கிறதுக்காக நம்ம நடுப்புற பேசுகிறோமே ஒழிய இசைக்கு நடுப்புற பேச்சு கொஞ்சம் இடையூறாக தான் இருக்கும். இன்னைக்கு நாம் பார்க்கறது அடுத்ததாக மதுரை டி ஸ்ரீனிவாசன், அவரை எல்லாரும் செல்லம்மா சீனா குட்டின்னு கூப்பிடுவான்னு சொல்லுவார். அவர் ஒரு பேசிக்கலி மிருதங்கிஸ்ட். ஸோ வோக்கலிஸ்ட், வயலினிஸ்ட், கடைசியாக மிருதங்கிஸ்ட். கடைசிங்கிறதுனால அவருடைய இசை இதில் கடைசி கிடையாது, இந்த ஆர்டரில் கடைசி. இவர் வந்து 1933 வருடம். ஸோ இந்த மூணு பேரில் இவர் தான் யங்கஸ்ட். அதிலிருந்து 2012 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கார். இவரை பற்றி ஒரு எம்ஃபில் டெசர்டேஷன் என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் மதர் தெரசா யூனிவர்சிட்டிக்காக பண்ணினான். அதனால் எனக்கு சில விஷயங்களை அதுலேருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இவருடைய தந்தை திருவேங்கடத்து ஐயங்கார். முதல் 5 வயசில் இவர் வந்து மிருதங்க கற்றுக்க ஆரம்பிக்கிறார். மதுரை பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர்கிட்ட கற்றுக்கிறார். பிறகு சோழவந்தான் சேஷ ஐயங்கார்ங்கிறவர்கிட்ட மிருதங்கமும் கற்றுண்டு பாட்டும் கற்றுக்கிறார். இவர் அகாமினி பண்ண வித்வான் எடுத்துட்டா அரியக்குடியிலேருந்து அவர் இருந்த காலம் வரைக்கும் எல்லாருக்கும் அவர் வாசிச்சிருக்கார். ஸோ இதுதான் வந்து ஒரு பர்ஃபார்மராக இருக்கிறவாளோட ஒரு அந்த அனுபவம் அவளோட பாட்டுலேயும் தெரியுங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இவா மூணு பேரே. இதில் வந்து இவர் மிருதங்கிஸ்டாக இருக்கிறதுனால இவருடைய அந்த லய அனுபவங்கள் அல்லது லயத்தில் அவருக்கு இருந்த ஒரு ஈடுபாடு அவருடைய எல்லா பாடல்களிலும் அது வந்து நல்லா தெரியும். அது ஒரு வர்ணமாக இருந்தாலும் சரி, தில்லானாவாக இருந்தாலும் சரி, கீர்த்தனையிலும் ஒரு சிட்ட சொரம் அமைச்சு இல்லை, அந்த கீர்த்தனையிலேயே ஏதாவது ஒரு எடக்கா ஒரு ஒரு முடுகு இருக்கும் அவரோட பாடல்களில் நான் பார்த்த வரைக்கும். இவரும் வந்து ஏஆர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கார். 1975 1993 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கார். இவருடைய பாடல்களையும் பாபநாசம் சிவனுடைய பாடல்களின் தாக்கம் தெரியும். இவருக்கு 2003 மியூசிக் அகாடமியில் அந்த பெஸ்ட் வாக்கியக்கார அவார்டு கொடுத்துருக்கா. இவரோட ஃபஸ்ட்டு கிருத்திங்கிறது வந்து ரெட் ஹில்ஸில் ஒரு சுவாமிகள் கண்ணப்ப சுவாமின்னு, அவர் மேலே காண வேண்டும் என் கண்ணப்பனேன்னு ஆபேரி ராகத்தில் அவர் முதல்ல பண்ணியிருந்தால் நமக்கு விஷயம் கிடைக்கிறது. இங்கே முக்கியமாக அந்த மூணு பேரை பார்க்கறச்சே யாருமே அவளோட சிக்னேச்சர் தட் இஸ் முத்திரையை பாடல்களில் புகுத்தவே இல்லை. ஜிஎன்பி ஆகட்டும், லாலுகுடி ஆகட்டும், சீனா குட்டி ஆகட்டும், யாருடைய பாடல்களிலும் முத்திரையே இல்லை. ஆனால் என்ன ஒரு விசேஷம்னா அவர்கள் காலகட்டத்திலேயே அவருடைய பாடல்கள் அவருடைய மாணவர்களாலும் புஸ்தகங்களாகவும் வந்து விட்டதுனால அதில் இனிமே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கணம் கிருஷ்ணரோட பாட்டா அது முத்து தாண்டவர் பாட்டான்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் போயின்னு இருக்கேன். அந்த கன்ஃபியூஷன்லாம் டெஃபினட்டாக இந்த காலகட்டத்தில் வரத்துக்கே வாய்ப்பில்லை. இவர் வந்து ஒரு 21 வர்ணம் பண்ணியிருக்கார். அதில் ராகமாளிகாய் வர்ணமும் இருக்குது. 30 கீர்த்தனைகள் பண்ணியிருக்கார். இதெல்லாம் நான் எடுத்தது அந்த ஒரு 2004-5 அவர் சேகரித்த விஷயங்கள். அதுக்கப்புறமும் அவர் டெஃபினட்டாக பண்ணியிருப்பார். அப்புறம் ஒரு 19 தில்லானாக்கள் பண்ணியிருக்கார். அதில் ராகமாளிகா தில்லானா ஒன்று. இதை தவிர்த்து அவர் டான்ஸுக்கு நிறைய பண்ணியிருக்கார். அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம் இதெல்லாம் பண்ணியிருக்கார். இவரும் திரைத்துறையில் நிறைய வந்து அந்த மிருதங்கம் வாசிச்சிருக்கார். அதனால் அவருக்கு வந்து அந்த ஒரு கம்போஸ் பண்ணம், ஏன்னா மியூசிக் டைரக்டர்ஸோடு இருந்ததுனால அது கூட ஒரு தாக்கமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
இவரும் தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழியிலையும் பண்ணியிருக்கார். இவரோட பாடல்களில் ஒரு புதுமை அப்படின்னு பார்க்குறச்ச முதல்ல வர்ணம்னு எடுத்துட்டோம்னா, வட வர்ணத்தில் ஒரு சதுசர நடையிலேருந்து, அதாவது சரணம் சதுசர நடையில் அமைஞ்சிருக்கும், அதனுடைய சுரங்கள் திசர நடையில் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு நடைமாற்றம் செய்து ஒரு வர்ணம் பண்ணியிருக்கிறது ஒரு நியூ அப்ரோச்சுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் பொன்னையாப்பிள்ளை வந்து ஒரு கல்யாணியில் ஒரு ஜதிஸ்வரம் இருக்குது, அதில் கடைசி ஸ்வரம் வந்து திசர நடையில் வரும். இவன் நம்ம கற்றுக்கிற பிகினர்ஸோட சாம்பசிவாயனவே அதில் வந்து அந்த கடைசி ஸ்வரம் வந்து கண்ட கதியில் வரும். இவர் வந்து இந்த ஃபுல் அந்த வர்ணத்தோட உத்தராங்கத்தில் பல்லவியை தவிர்த்து, அதாவது அந்த எத்துக்கடை பல்லவின்னு சொல்லுவோம், அதை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையும் திசர நடையில் அமைச்சிருக்கார். அது வந்து ஒரு, அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு வர்ணத்தை கற்றுக்கிறச்சே மாணவர்கள் என்னெல்லாம் அறிந்து கொள்ள முடியும், என்ன அறியப்பட வேண்டுங்கிறத அந்த ஒரு கம்போசர் யோசிச்சிருக்காங்கிறது இதுலேயும் தெரியுது. ஏன்னா ஒரு திசரம் பண்ணுறது கண்டம் பண்ணுறதுலாம் இந்த காலத்தில் பல்லவியில் சர்வசாதாரணமாக எல்லோரும் பண்ணிட்டுருக்காங்க. அதை கொண்டு வரத்துக்கு ஒரு வர்ணத்திலேயே இவர்கள் வந்து இந்த ஒரு யுக்தியை புகுத்தியிருக்கார்களோ அப்படின்னு எனக்கு தோணித்தது. இதில் வந்து ஒரு ஒரு வர்ணம் மட்டும் நான் இப்போ சும்மா ஒரு சாம்பிளுக்கு பாடுறேன். அது நாட்டக்குறிஞ்சியில் கண்ட திருப்புட தாளத்தில், சி பாக்கி கம்போசர்ஸ் முக்காவசி ஆதி தாளம் இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு கண்ட திருப்புட்டை, அந்த மாதிரி இவர் வந்து நிறைய தாளங்களில் தில்லானாவாகட்டும் வர்ணமாட்டம் பண்ணியிருக்கார். வர்ணம் அதாவது ஒரு சதுஷர ஜாதி ரூப தாளம் ஆறு அக்ஷரம், அப்புறம் திருப்புட தாளம் ஏழு அக்ஷரம், அப்படி ஆறுலேருந்து ஆரம்பித்து பதினாலு அக்ஷரம் அடத்தாளம் வரைக்கும் கம்போஸ் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி ஒரு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தாளம், பிகாஸ் ஹீஸ் எ மிருதங்கிஸ்ட், தட் இஸ் த ரீசன். இப்போ இந்த நாட்டக்குறிஞ்சியில் ஒரு இது இருக்குது வர்ணம், அது எதுக்கு பாடுறேங்கிறது அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டக்குறிஞ்சியும் அவர் மகசா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். ஸோ இந்த மகசாங்கிறது ஒரு ராகத்தினுடைய ஒரு லட்சணத்தை அல்லது ஒரு என்ன சொல்கிற கிராமர், அதை வந்து அதாவது எந்த ஃப்ரேஸ் அந்த ராகத்துக்கு முக்கியமான ஃப்ரேஸுங்கிறத அமைச்சு கொடுக்கறதுங்கிறது எல்லா காலத்துலேயும் இருந்திருக்கு. அதை இவ்வாலும் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறது நமக்கு ஒரு அந்த ராகத்தை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியுது. ஸோ கருணை நீயே செய்வாய் கற்பகமே, கருணை நீயே செய்வாய் கற்பகமே. இதில் பார்த்தீங்கனாலே இந்த முதல் வரியிலேயே அந்த ஒரு அறுதி மாதிரி ஒன்று, கருணை நீயே செய்வாய், இது பெரும்பாலும் இவருடைய எல்லா வர்ணத்துலேயும் காணப்படுறது. அப்புறம் சங்கதிகளும் நிறைய வர்ணத்தில் அவர் போடுறார். அடுத்த லைன் மக மனித நீ சனித மகம் மகமதனி சி சனித மக சரிக கலியுகதை வமே விரைவினில் வந்தே. ஸோ இந்த விரைவினில் வந்தே, விரைவுங்கிறதே ஃபாஸ்ட், அதை வந்து அவர் ரொம்ப அழகாக அந்த வர்ணத்தில் ஒரு மத்தியம காலம் மாதிரி, ஜென்ரலாக இதெல்லாம் வர்ணத்தில் நம்ம பார்க்க மாட்டோம். வர்ணத்தில் எப்படி இருக்கும் எல்லா வர்ணமும்னு பார்த்தீங்கன்னா, சாகித்யம் இன்ஃபேக்ட் வர்ணத்தோட சாகித்யத்தை சொல்லுன்னா சொல்கிறதே கஷ்டம். ஏன்னா அங்கேயும் இங்கேயுமா ஒரு ஒரு எழுத்துக்கள் பிரிஞ்சு கிடக்கும். விரிபோனி அவ்வளோதான் சொல்லுவாள், அப்புறம் அடுத்த வார்த்தை என்னென்னா சொல்கிறதுக்கு கூட கஷ்டப்படணும். ஏன்னா அது பாடினா தான் வரும், அப்படியே ப்ரோஸாக சொல்ல வராது. பட் இதெல்லாம் இந்த தமிழ் இந்த இதில் பார்க்குறச்சி இந்த விரைவினிலுங்கிறது ரொம்ப குயிக்காக வர்றத சொல்கிறதோடு இல்லாமல் அங்கே மத்தியம காலமாக அமைச்சிருக்கார். அது ரொம்ப ஒரு எனக்கு விசேஷமாக தோணித்து, ஒரு மத்தியம கால அமைப்பு வர்ணத்தில் இருக்கிறது ஒரு புதுமைன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஒரு நவராக மாளிகா வர்ணம் ஆதித்தாளத்தில் பண்ணியிருக்கார். வந்தருள் செய்வாய் கற்பகமே, இதில் ஒம்பது ராகம் அமைச்சிருக்கார். அந்த ஒம்பது ராகமும் ஔடவ ராகங்கள். நான் கூட நினச்சேன் நவ ராக மாளிகான்னு வைக்காமல் நவ ஔடவ ராக மாளிகான்னு வச்சுருக்கலாமோன்னு தோணித்து, ஏன்னா எல்லாமே ஔடவ ராகங்கள். ஆனால் ஒன்று ஆந்தோடிகா இருக்கு முதல்ல, அதான் சொன்னேனே ஜிஎன்பியும் ஆந்தோடிகா பண்ணியிருக்கார், லால்குடியும் பண்ணியிருக்கார், இவரும் பண்ணியிருக்கார். ஆனால் ஆந்தோலிகா வந்து சரிமா பனி சா சனி த மரிசா, இதுதான் அதோட ஆரோணம் ஆரோணம், பொறிச்சி அஞ்சு ஸ்வரம் வரிச்சி அஞ்சு ஸ்வரம். ஆனால் ராகமாக பார்த்தா அதுக்குள்ளே ஆறு ஸ்வரம் இருக்கும். ஸோ இது அவுடவமா ஷாடவமாங்கிறது அடுத்த விஷயம். பட் அவுடவமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆந்தோலிகாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அமிர்தவர்ஷினி, ஹம்சத்வனி, ஆபோகி,
ஹிந்தோளம், ஹிந்தோளம் தான் சரணம், சுத்த சாவேரி, சுத்த தன்யாசி, மோகனம், மத்திமாவதி. இதில் எனக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த ஹிந்தோளத்தை ஒரு எத்துக்கடை பல்லவியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிற ராகங்கள்லாம் அதனுடைய அதாவது கிரகபேதம் பண்ணின ராகங்கள். அதாவது ஒரு ஹிந்தோளத்தில் சகமதனிசா சனிதமகசா, அதோட காவ சாவா எடுத்துட்டா கிடைக்கிற அடுத்தது என்ன ராகம் கிடைக்குமோ அது வந்து சுத்த சாவேரி. அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு ஸ்வரங்களையும் கிரக பேதம் செய்யும் பொழுது கிடைக்கும் ராகங்களை அந்த ஆர்டரில் வச்சு அந்த வர்ணத்தை பண்ணியிருக்கார். அது ஒரு ஸ்பெஷல். இது வந்து இந்த லாஸ்ட் ஸ்வரம் வந்து மத்தியமாவதி, அந்த ஒரு லய என்ட்ரிகசிஸுக்கு ஏன்னா இதெல்லாம் பாடணும்னா நிறைய உழைக்கணும். அப்படி சும்மா ஒரு பேப்பருக்காக பாடின்னு வருதுங்கிறது முடியாது, அதை ப்ராப்பராக கற்றுண்டா தான் அதெல்லாம் லயத்தில் உட்காரும். பட் இந்த ஒரு மத்தியமாவதி கடைசியில் அதில் என்ன ஒரு அழகுன்னா ஒரு ஒரு ரிடக்ஷன் மாதிரி அந்த அமைப்பை வச்சுருக்கார். என்னால் அதை மட்டும் பாடுறேன். நீ ப ம ப நீ ப ம ரி சரி ம ப ம ரி சரி ம நீ ப ம ப நீ ப நீ ச சரி ம ரி ச நீ சரி ச நீ ப நீ ச நீ ப ம ரி சரி நீ ப ம ப ச நீ ப நீ ப ம ப நீ ப நீ ச நீ ச ம ரி நீ ச ச நீ ம ப ம ப நீ ச. அது போய் ஸ்வரத்துக்கு சேர்ந்துடும் அந்த சாகித்யத்துக்கு. அது எங்கும் நிறைந்த எங்கள் அண்ணியேன்னு ஹிந்தோளத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அந்த வர்ணத்துக்குள்ளேயே இவ்வளவு ஒரு கணக்கு விவகாரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அமைச்சு நிறைய பண்ணியிருக்கார். முக்கால்வாசி எல்லா வர்ணங்கள்லேயுமே இந்த மாதிரி ஒரு பொருத்தம்னு சொல்லலாம், இல்லை விவகாரம்னு சொல்லலாம், இல்லை லய வேலைப்பாடுன்னு சொல்லலாம், என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம். ஆனால் இது மாணவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கும் பாடுவதற்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. இவர் கம்போஸ் பண்ண கீர்த்தனை அப்படின்னு பார்க்கறச்சே வரமுல ஒன்று கண்ட சாப்புல பண்ணியிருக்கார். கண்ணன் வருவான் என்று காத்திருந்தேன், அது வரமுறாகத்தில். சாநித மக மகச கண்ணன் கண்ணன் வரு வான் என்ன. ஸோ தான் பாடம் பண்ணினா தான் இதெல்லாம் பாட முடியும். இதில் என்ன ஒன்றுன்னா அந்த வார்த்தை அந்த ஒரு அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, எதுகை மோனை, அது கண்ணன் வருவான் என்று காத்திருந்தேன் இன்னும் வரவில்லையே தோழி. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாயக்கா நாயக்கி பாவத்தில் அமைஞ்சிருக்கு. எண்ணம் எல்லாம் என்றும் அவன் மேல் உள்ளதடி, பண்ணிய பூஜை எல்லாம் பலனின்றி போகுதே போகுதடி. இதுக்கு ஒரு சிட்ட சொரம். இது வந்து சனித மதா நித மகமா தமகமா ச மக ச நித ம சனித நி சக மக க மக ச நி க ச மத ச நி சனித மக மத சக மக க ச மக மத நி. ஸோ இந்த மாதிரி ஒரு அதுக்குள்ள ஒரு நகாசு வேலை. மண்ணை உண்ட மாயன் மாதவனும் அவனே. இந்த இடத்துல வந்து ஒரு கிருஷ்ணரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செய்தி சொல்லப்படுறது. என்னையும் கவர்ந்த யாதவனும் அவனே, விண்ணை காலால் அளந்த சிறுவனும் அவனே. இந்த இடத்துல வந்து வாமன அவதாரம். என்றும் என் மனதில் இருப்பவனும் அவனே. ஸோ இந்த ஒரு பிராசாடிகள் பீட்டியோடு இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஸ்டோரியை கதையை வந்து வச்சிருக்கிறதும் ஒரு சிறப்பாக இருக்குது வார்த்தையில். அப்புறம் மாண்டில் ஒன்று, நின்னையல்லால் வேறு கதி எதுவும் இல்லை. இந்த மாண்டு ராகம் அந்த இது கேட்டேன் வீடியோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப கஷ்டம் அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் பாடுறது. எப்படி லாலுகுடி ஜெயராமனோட ஒரு ஃப்ரேசஸ் எல்லாம் வாங்கி பாடுறது கஷ்டமோ அந்த மாதிரி இந்த மாண்டுலேயும் அந்த ரெண்டு நீ அதெல்லாம் வரதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாடணும். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குங்கிறது தெரிய வந்தது. இதில் வந்து ஒரு அதே மாதிரி வந்து மந்திரம் பல அடைந்தேன் ஆலயம் மந்திராலயம். ஸோ மந்திராலய அந்த ராகவேந்திர சுவாமி மேலேயும் அவர் பாடியிருக்கார். அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, காண வந்ததோடு வாரி வழங்கும். அந்த இடத்துல ஒரு மத்தியம காலம் ஆதித்தாளந்தான். மந்திர பல் ஏன்னா பாடம் பண்ணலன்னா மந்திர பலம் அடைந்தேன் ஆலயம் மந்திராலயம்,
காண வந்தோருக்கு வாரி வழங்கும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மத்தியம காலம். அப்புறம் அன்னை ஆலயம் சமத்துக்கு ஒரு சர்வ இதுவாக வந்துடும். சந்திர சூரியர் போற்றும் சந்நிதி துங்கபத்ராவில் தூய்மை நிறைந்த நல்நிதி. ஸோ அந்த சந்நிதி நல்நிதி, ஸோ அந்த பிராசம் மந்திர சந்திர இந்த அமைப்புகள்லாம் அவரோட பாடல்களில் ரொம்ப அழகாக காணப்படுறது. அப்புறம் நாட்டையில் ஒன்று சித்தி விநாயகனே, அது அவரே பாடியிருக்கார், யூடியூப்பில் இருக்குது. சரஸ்வதியில் வீணாவாணி நாதரூபிணி அப்படின்னு ஒரு கீர்த்தனை, இதெல்லாம் கீர்த்தனை. இதை தவிர்த்து இந்த திலா நான் எடுத்துட்டா சில விஷயங்களில் வந்து நான் பார்த்தது வந்து சம இட தில்லானான்னு ஒன்று, இடை எடை அதாவது இடம் இல்லை சம எடை தில்லானா. அது என்னன்னு கேட்டேன்னா ஒரு ஆவர்த்தத்துக்கு 32 அக்ஷரம் சொல்லணும் தான் சாகித்யமும், அதை சாகித்யம் நான் சொல்கிறது ஜதி, அதுவும் அந்த 32 இருக்கா மாதிரி ரெண்டு பேலன்ஸ்டாக இருக்கா மாதிரி ஒரு அமைப்பில் தில்லானா பண்ணியிருக்கார் இவர். இவர் பண்ணியிருக்கிற ஒரு இன்னொன்று என்னென்னு நான் சொன்ன மாதிரி வர்ணம் வந்து 6 அக்ஷரத்துலேருந்து 14 அக்ஷரம் வரைக்கும் பண்ணியிருக்கிறது, அதில் சங்கதிகள் இருக்கிறது. அப்புறம் வந்து ஒரு ஒரே ஒரு சாம்பிளுக்கு ஒரு கீர்த்தனை அவரோட அந்த லய வேலைப்பாடை காட்டுறதுக்காக இன்னொன்று சொல்கிறேன். ரஞ்சனியில் மிச்சிர சாப்புத்தாளத்தில் ஒரு தில்லான் ஒரு கிருதி சுவாமிநாதனைன்னு ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் பாடுறது கஷ்டமாக இருக்குது பொறுத்துக்கோங்க. சுவாமிநாதனை பணிவாய் மனமே, அதில் பார்த்தீங்கன்னா மே அருள் தரும் சுவாமி மலை, சுவாமிநாதனை பணிவாய் மனமே. ஸோ அந்த தக்க சுவாமி மலை மிஸ்ர சாப்பில் ரெண்டு தள்ளி அந்த சுவாமி மலையை ரொம்ப அழகாக வச்சுருக்கார். அனுபல்லவி சுவாமிக்கே உபதேசம் செய்தவன் என்றுமே கருணை புரிந்திடும் சுவாமிநாதனை. இதோட சரணத்தில் வள்ளி தெய்வ யானை தனையே வளமும் இடமுமாய் வகித்தனையே, இந்த இடத்துல இந்த தனையேங்கிற வார்த்தை ரெண்டு லைன்லேயும் வந்துருக்கு வந்திருக்கு வேறு வேறு அர்த்தத்தில். வள்ளி தெய்வானை தனையே அவ ரெண்டு பேரையும் வளமும் இடமாய் வகித்தனையே வச்சுருக்கியே. ஸோ அந்த தனையேங்கிற வார்த்தை ஒரு யமக்கம்னு சொல்லுவார், பிரிக்கிறத வச்சு அர்த்தம் மாறுற மாதிரி. அள்ளியே தரும் வேல் முருகனை துள்ளி ஆடும் மயில் வாகன. ஸோ இது சுவாமிநாதனை. இந்த பாட்டில் ஒரு ரெண்டு சிற்றஸ்வரம் வச்சுருக்கார், அனுபல்லவிக்கு அப்புறம் ஒன்று சரணத்துக்கு அப்புறம் ஒன்று, பாடலாம் பட் டைம் ஆகுங்கிறதுனால நான் அதை வந்து பாடலை. அடுத்தது வந்து அஷ்டராக மாளிகைன்னு ஒன்று பண்ணியிருக்கார், அதாவது 8 ராகங்களோட பேரை. சகல சகல கலை அருளும் ஸ்ரீ சரஸ்வதியே, சகல கலை அருளும் ஸ்ரீ சரஸ்வதியே, நன்மையெல்லாம் தரும் நளின காந்தியே, சகல கலை அருளும் ஸ்ரீ சரஸ்வதியே, நன்மையெல்லாம் தரும் நளின காந்தியே. அதுக்கப்புறம் அமிர்தவர்ஷினி ஆனந்தபெருவி, இப்படி ஒரு 8 ராகம் வருது. இன்னொன்று வந்து ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு தில்லானா பண்ணியிருக்கேன் கானடாவில், அது என்னென்னா மிஸ்ர சாப்பு தாளத்தில் திசன நடையில் தக்கிட்ட தக்க தீமி, அதுதான் மிஸ்ர சாப்பு. அதில் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தீமி தக்க தீமின்னு அதுக்குள்ளே வந்து தக்கிட்ட தக்கிட்டங்க சாரி தக்கிட்ட 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 தக்கிட்ட. ஸோ 21 அக்ஷரம் வச்சு அது வந்து இந்த வார்த்தை மட்டும் சொல்கிற நாதரூபமான ஜோதியே, எந்த நாளும் எந்தன் குலம் காக்கும் சக்தியே, ஆதிசக்தியான ஞான சக்தியே, திரு மயிலைப்பதியில் வாழும் கற்பக தாயே, இப்படி அமைஞ்சிருக்குது. ஸோ இதை பாடுறதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணும் பாருங்க, வெறும் மிஸ்ரம் நிற்கிறதே கஷ்டம், அதுக்குள்ளே திசிரம், அதில் ஒரு மெலடி, அதுக்கு ஒரு சாகித்யம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி, கொஞ்சம் தப்பி போச்சுன்னா தாளம் போயிடும் அந்த அளவுக்கு ஒரு அழகான தில்லானாக்கள் நிறைய இவர் பண்ணியிருக்கார். இப்படி ஒரு 4
ஜாம்பவான்களை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, நானும் அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து கச்சேரியை கேளுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே, காத்திடுவாய் கண்ணால் பார்த்திடுவாய் நீயே, 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 கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே. பெற்றவள் நீ இருக்க பேதமை எமக்கில்லை, பெற்றவள் நீ இருக்க பேதமை எமக்கில்லை, பெற்றவள் நீ இருக்க பேதமை எமக்கில்லை, உற்ற துணை உந்தன் போல் உவமை யாரும் இல்லை, உற்ற துணை உந்தன் போல் உவமை யாரும் இல்லை, உற்ற துணை உந்தன் போல் உவமை யாரும் இல்லை, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே, காத்திடுவாய் கண்ணால் பார்த்திடுவாய் நீயே, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே. பாலனுக்கு பாலமூதம் கொடுத்தவள் நீயே, பாலனுக்கு பாலமூதம் கொடுத்தவள் நீயே, பாலன் முருகனுக்கு வேலளித்தவள் நீயே, பாலன் முருகனுக்கு வேலளித்தவள் நீயே, பாலனுக்கு பாலமூதம் கொடுத்தவள் நீயே, பாலன் முருகனுக்கு வேலளித்தவள் நீயே, காலகால விஷம் உண்டவன் அருண் துணைவியும் நீயே, காலகால விஷம் உண்டவன் அருள் துணைவியும் நீயே, காலகால விஷம் உண்டவன் அருள் துணைவியும் நீயே, காலமெல்லாம் பாடும் எம்மை காப்பவளும் நீயே, காலமெல்லாம் பாடும் எம்மை காப்பவளும் நீயே, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே, காத்திடுவாய் கண்ணால் பார்த்திடுவாய் நீயே, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே. ஏ
ಜಗಜನನಿ ಶುಕಪಾಣಿ ಕಲ್ಯಾಣಿ ಜಗಜನನಿ ಶುಕಪಾಣಿ ಕಲ್ಯಾಣಿ ಜಗಜನನಿ ಶುಕಪಾಣಿ ಕಲ್ಯಾಣಿ ಜಗಜನನಿ ಶುಕಪಾಣಿ ಕಲ್ಯಾಣಿ ಜಗಜನನಿ 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 ಸುಖಸ್ವರೂಪಿಣಿ ಮಧುರವಾಣಿ ಸುಖಸ್ವರೂಪಿಣಿ ಮಧುರವಾಣಿ ಸುಖಸ್ವರೂಪಿಣಿ ಮಧುರವಾಣಿ ಸೊಕ್ಕನಾಧರ್ಮನಂ ಮಗಳು ಮೀನಾಕ್ಷಿ ಜಗಜನನಿ ಸುಖಪಾಣಿ ಕಲ್ಯಾಣಿ ಜಗಜನನಿ ಶುಕಪಾಣಿ ಕಲ್ಯಾಣಿ ಜಗಜ್ಜನನಿ 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 ಪಾಂಡ್ಯಕುಮಾರಿ ಭವಾನಿ ಅಂಬ ಶಿವಶಂಕರಿ ಪರಮೇಶ್ವರಿ ಪಾಂಡ್ಯಕುಮಾರಿ ಭವಾನಿ ಶಿವ ಶಂಕರಿ ಪರಮೇಶ್ವರಿ ವೇಂಡುಂ ವರಂ ತರ ಇನ್ನೂ ಮನಂ ಇಲ್ಲಯೋ ವೇಂಡುಂ ವರಂ ತರ ಇನ್ನೂ ಮನಂ ಇಲ್ಲಯೋ ವೇಂಡುಂ ವರಂ ತರ ಇನ್ನೂ ಮನಂ ಇಲ್ಲಯೋ ವೇದ ವೇದಾಂತನಾದ ಸ್ವರೂಪಿಣಿ ಜಗಜನನಿ ಶುಕಪಾಣಿ ಕಲ್ಯಾಣಿ ಜಗಜನನಿ ಶುಕಪಾಣಿ ಕಲ್ಯಾಣಿ ಜಗಜನನಿ 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 ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯುಡನ್ ಮನ ಮಗಿಂದು ಅರುಣು ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯುಡನ್ ಮನ ಮಗಿಂದು ಅರುಳು ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಮಹಾವೇ ಮನ ಮಗಿಂದು ಅರುಳು ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯುಡನ್ ಮನ ಮಗಿಂದು ಅರುಳು ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಕೇಶವ
வரம் கேட்டதும் தருவா. வரம் கேட்டதும் தருவாய் கேசவா, வரம் கேட்டதும் தருவாய் தீனதயாபரா திருமலை வாசார் கேசவா, வரம் கேட்டதும் தருவாய் தீனதயாபரா திருமலை வாசா. மாதவா மது சூதனா மகாலட்சுமியுடன் மனம் மகிழ்ந்து அருளும் மாதவா மது சூதனா. சங்கு சக்கரமுடன் ஜகமதையாளும் சங்கச்சக்கரமுடன் ஜகமதையாளும் பங்கஜ நேத்ரா பரம பவித்ரா. சங்கச்சக்கரமுடன் ஜகமதையாளும் பங்கஜ நேத்ரா பரம பவித்ரா. அந்தரங்கமுடன் நில்நடி பணிந்தே அந்தரங்கமுடன் நில்நடி பணிந்தேன், அந்தரங்கமுடன் நில்நடி பணிந்தேன். ஜய ஜய கோவிந்த ஸ்ரீவைகுந்த அந்தரங்கமுடன் நில்நடி பணிந்தேன். ஜய ஜய கோவிந்த ஸ்ரீவைகுந்த மாதவ மதுசூதனா மகாலட்சுமியுடன் மனம் மகிழ்ந்து அருளும் மாதவா 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 மதுசூதனா. தீம் தீம் தன தீம் 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 நாதீம் தீம் தன தீம் தீம் தன தீம் 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 நாதீம் தீம் தீம் தன தீம் தீம் தன தீம் 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 நாதீம் தொன்று தனநனநதீம் தீம் தனநனநதீம் தீம் தீம் நாதீம் தொன்று தீம் தனதீம் தீம் தனநனநதீம் தீம் தனநனநதீம் தீம் 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 நாதீம் தொன்று தீம் தனஜனு ததீம் தனததீம் தத்தனதாம் தாம் தாம் ததோம் தோம் தோம் தாக்கிட்ட தோம் தீம் தாக்கிட்ட தூம் தாக்கிட்ட
தோம் தீம் தகிட்ட தோம் தீ கிட்ட தோம் தீம் தகிட்ட தோம் தாக்கிட்ட தோம் தீம் தகிட்ட தோம் தீ கிட்ட தோம் தீம் தகிட்ட தோம் தாக்கிட்ட தோம் தீம் தகிட்ட தோம் தீ கிட்ட தோம் தீம் தகிட்ட தோம் தாக்கிட்ட தோம் தீம் தகிட்ட தோம் தீ கிட்ட தோம் தீம் தகிட்ட தோம் ததரதானி தீம் தரதானி தீம் ததானி தீம் ததானி தீம் ததீம் தீம் தனநன தீம் தீம் தனநன தீம் 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 தாக்கிட்ட தோம் தீம் தகிட்ட தோம் தீ கிட்ட தோம் தீம் தகிட்ட தோம் ததரதானி தீம் தரதானி தீம் ததானி தீம் ததானி தீம் ததீம் தீம் தனநன தீம் தீம் தனநன தீம் 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 நாத்ரு தீம் தொந்த்ரு தீம் தன ஜடு ததீம் தீம் தன ததீம் தீம் தத்தன தாம் 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 ததோம் தோம் தோம் ததீம் தீம் 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 தனநன தீம் தீம் தனநன தீம் 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 முருகனை காண எண்ணி காலமெல்லாம் காத்திருந்தேன் கோல முருகனை காண எண்ணி காலமெல்லாம் காத்திருந்தேன் கோல முருகனை காண எண்ணி காலமெல்லாம் காத்திருந்தேன் ஜாலமோ என் காலமோ வேலனோ என்னை ஏனோ மறந்தான் ஜாலமோ என் காலமோ தாம் ததீம் தீம் ததஜம் தகிடஜம் தாம் ததீம் தீம் ததஜம் தகிடஜம் பெரியவர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல பேச்சு நல்ல பாட்டு. மேடம் ஜெயலட்சுமி மாதிரி போன்றவர்களையெல்லாம் நமக்கு கிடைத்திருப்பது பெரிய பாக்கியம் என்று நினைக்கின்றேன். பெரிய ஆய்வாளர் அவர்களை நான் ஒரு 30 வருஷமாக தெரியும். பிள்ளாச்சி மகாலிங்க ஐயா நடத்துகிற விழா எல்லாத்திலையும் லெக்னம் உண்டு, அதில் இவர்கள் இல்லாமல் இல்லை என்று சொல்லிடலாம். அதில் புதுசு புதுசாக ஓல்டு லிட்ரேச்சர் ஆகட்டும், சங்கம் இதிலேருந்து அதெல்லாம் எடுத்து அதில் உள்ள இசை நுட்பங்கள்லாம் எடுத்து ஆய்ந்து பேசக்கூடிய வல்லமை உடையவர்கள் அவர்கள். ரொம்ப சௌலபியம்.
இப்போ நாளைக்கு அவங்க கண் ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறாங்க. இருந்து கூட சார் நீங்கள் கூப்பிடுறீங்க, நடக்கிறது ஆர்ஆர் சபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக வந்து இப்படியாவது மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதனால் நம்ம சார்பாக அவர்களுக்கு பெரிய வாழ்த்து சொல்லி பூரண குணநலம் பெற்று அவர்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சு வரணும்னு வேண்டிக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. அவர்கள் வந்து ஏதோ படிக்கிற மாணவி மாதிரி, அவங்க பெரிய ஆசிரியராக இருந்து எல்லாம் முடிஞ்சு போன கேஸு இருந்தால் கூட அவங்க பேச்சிலேயே சொன்னாங்க, எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க தெரியாது, இப்படி ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுத்ததின் மூலமாக நான் மறந்ததை இனி புதிதாக படிப்பதை படிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் தந்திருக்கீர்கள், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லணும் அப்படின்னாங்க. அது எல்லாருக்கும் அது வராது. என்னெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லுவேன், இவ்வளோ தான் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிடலாம், ஈஸியாக தப்பிச்சுக்கலாம், அப்படி இல்லை. அவங்க எந்த ஒரு சப்ஜெக்டை கொடுத்தாலும் அதை ரொம்ப விரும்பி ஆராய்ச்சி செய்து பாடுவதிலே மிகவும் வல்லவர்கள். அருமையான பல இசை செய்திகளையெல்லாம் சொன்னார்கள். அதை கேட்டவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்லணும். அதுவும் இன்றைக்கி அவர்கள் பேசிய பேச்சு நல்ல இசைத்துறையை சார்ந்தவர்கள் பலர் இருந்திருக்கக்கூடும். இப்போ கொஞ்சம் எல்லோரும் போயிட்டாங்க, கொஞ்சம் பல விஷயங்கள் சொன்னாங்க, பல விஷயங்கள். அதெல்லாம் குறிப்பு எடுத்துட்டு நம்ம பயிற்சி பண்ண வேண்டிய சமாச்சாரம். அவருடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், சபையினுடைய சார்பாக நீங்கள் பேசுகிறதையெல்லாம் எங்களுக்கு ஒரு கட்டுரை வடிவில் தந்தால் நாங்கள் மலரெல்லாம் வெளியிடலாம் என்று நினைக்கின்றோம். அதில் நிச்சயம் உங்களுடைய கட்டுரை இடம்பெறும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய உடல்நிலையும் பாராமல் எங்கள் அழைப்பை ஏற்று அருமையாக ஒரு விளக்கம், இசை விளக்கம் பேசி எங்களை மகிழ்வித்தமைக்கு உங்களுக்கு பெருத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தொலைவான தம்பி ஸ்ரீகாந்த் கோபாலகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக பல இதெல்லாம் புதுசாக நம்ம கொடுத்த இந்த வாய்ப்பை கருதி அதை கற்றுக்கொண்டு மிக அருமையாக பாடிட்டார். அது அடியேன் கும்பகோணத்தை சார்ந்தவன், அங்கே கணம் கிருஷ்ணனுடைய அந்த பதம் பாருங்கும் பார்த்தாலும் கல்யாணியில் அந்த ராகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் பாடின மாதிரி பார்க்க பார்க்க 10,000 கண்ணு ஓணும். அது மாதிரி உங்கள் பேச்சையும் பாட்டையும் கேட்க எங்களுக்கு 2 காது போதாது என்று சொல்லி சபையினுடைய சார்பாகவும் மன்றத்தினுடைய சார்பாகவும் உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் பெருத்த நன்றியை தெரிவித்து கொண்டு இருந்து கேட்ட உங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் நாம் கல்கி, கல்கத்தா கிருஷ்ணமூர்த்தி, டைகர் வரதாச்சாரி, நடேச கவுண்டர் போன்ற அருமையான இசை அமைப்பாளர்கள், பாக்கியக்காரர்கள், அவளுடைய விஷயங்களை எல்லாம், அவருடைய பற்றி செய்திகளை எல்லாம் நாம் கேட்க இருக்கிறோம். நமக்கு பேசியும் பாடியும் செய்ய இருப்பவர் இன்றைக்கு பிரபலமாக இசை உலகில் திகழ்கின்ற திரு காயத்ரி கிரீஷ் அவர்கள். அருமையாக நாளை எல்லோரும் வந்திருந்து சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது இன்றைக்கு பேசியும் பாடியும் நம்மை எல்லாம் மகிழ்வித்த சிறப்பித்த கலைஞர்களுக்கு எங்களுடைய சபையினுடைய செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு நாகராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன்.